Now, Jayalalitha's plans of introducing English in government schools. ஆங்கில வழி கல்வி கற்பிக்கப்படுவதாக தெரிவித்தார். எனவேதான் கட்டணம் ஏதும் செலுத்தாமல் ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் 6594 அரசு பள்ளிகளில் தமிழக அரசு சென்ற கல்வியாண்டுல பாத்தீங்கன்னா 2014-2015 6594 அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி பிரிவுகளை தொடங்கியிருக்காங்க. அதாவது இங்கிலீஷ் மீடியமாக மாற்றியிருக்காங்க. பல பள்ளிகளில் புதிதாக இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தொடங்கியிருக்காங்க. பல பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா இருக்கிற தமிழ் வழி வகுப்புகள் அனைத்தையும் ஆங்கில வழியாக மாற்றியிருக்காங்க. ஏற்கனவே 2012 மாவட்டத்துக்கு 10 பள்ளிகள் வீதம் 320 பள்ளிகளில் ஆங்கில வழி பிரிவுகளை தொடங்கினாங்க. அப்பவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா, மக்கள் விரும்பினால் அனைத்து அரசு பள்ளிகளும் ஆங்கில வழி பள்ளிகளாக மாற்றப்படும்னு அன்னைக்கே சொன்னார். 2013-2014 கல்வியாண்டில் 3200 அரசு பள்ளிகளை ஆங்கில வழி பள்ளிகளாக மாற்றினாங்க. இன்னைக்கு 6594 பள்ளிகள் இப்படியே போச்சுன்னா இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் அனைத்து அரசு பள்ளிகளும் அரசு பள்ளிகள்லாம் நல்ல மாத்துறது நல்ல விஷயம்தான். இங்கிலீஷ் வந்து மஸ்ட். இதை 20 வருஷம் முன்னாடி பண்ணிடணும். ஏன்னாக்கா இன்னைக்கு வந்து ஆங்கிலம் தெரியாம யாரும் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிருக்கு. சார், எனக்கு படிப்பறிவு கிடையாது சார், நானும் ஆறாவது தான் படிச்சிருக்கேன். ஆனால் நான் வந்து என் குழந்தை இங்கிலீஷ் போட்டு படிக்க வச்சிருக்கேன். அதனால இது பெஸ்ட்னு நான் நினைக்கிறேன். தெரியுமா, இங்கிலீஷ் வந்து டோட்டலி வேல்டு பூரா இருக்குங்க. ஒரு எல்கேஜி சேர்க்கறதா கூட மினிமம் 20,000 ஃபீஸ் வாங்குறாங்க. அங்க அங்க மாத்தாத்தனால தான் கான்வென்ட்டுக்கு போறாங்க. அங்க பணம் கட்டுறாங்க. சோ இதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க இங்கிலீஷ் மீடியம். அதனால பெஸ்ட். அரசு பள்ளி ஆங்கில வழி கல்விக்கு எதிர்ப்பு. தமிழ் வழி கல்வி கூட்டு இயக்கம் கோட்டை நோக்கி பேரணியை அறிவித்துள்ளது. சார், அவங்க எதிர்த்து போறாங்கனாக்கா தனியார் பள்ளியில இருந்து ஏதாவது பணம் வாங்கியிருப்பாங்க சார், அதனால தான் அவங்க எதிர்த்து போராடுறாங்க. இப்போ அந்த போராடுறாங்க தெரியுங்களா, அவங்களோட பசங்க எல்லாம் எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க தெரியுங்களா, நான் அதுக்கு மேல பேச விரும்பல. அப்ப அவன் படிச்சு அவன் புள்ளிங்க படிச்சு கலெக்டர் ஆகணும், டிஎஸ்பி ஆகணும், இன்ஸ்பெக்டர்னா பெரிய பெரிய துறையில போனோம். அவங்க ஏதோ ஒரு பேசணும், அரசியல் ஆதாயத்துக்காக தமிழ் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு தனியார் பள்ளியில இருந்து போடி கொடிக்க பெட்டியை கொடுப்பான், அவன் வாங்கி வச்சு ஒரு போராட்டம் பண்ணாக்க அதுக்கு நாங்களாம் சார். இல்லை, இன்டர்வியூ போனால் ரொம்ப ஓரம் கட்டி வச்சிடறாங்க, பேச பண்ணவே முடியாது. தெரிஞ்சாலும் அதை பேச முடியாத சூழ்நிலை நம்ம தவிச்சுட்டு இருக்கோம். பேசணும்னு நினைப்போம், பட் அவங்க தப்பாக நினைப்பாங்களோ இல்லை இது தப்பாயிடுமோன்னு நினச்சி நம்ம ரொம்ப தவிச்சுட்டு இருப்போம். இப்போ ஒருத்தர் சொன்னார், இவர் இன்டர்வியூ போனேன் எவ்வளோ கஷ்டமாக இருந்தவர், இவரோட அறிவு கம்மியாக இருக்கிறவன் அந்த வேலை வாங்குறான், ரெண்டாக இல்லை தம்பி. அந்த குரூப் டிஸ்கஷன்லாம் பார்த்தா ஃப்ளூயன்சி வராமல் நம்ம அந்த இதெல்லாம் வந்து ஃபெயில் ஆகிறோம், அந்த ஜிடியில் வந்து ஃபெயில் ஆயிரும். எத்தனை பர்சன்ட் சூசைட் பண்ணிக்கான்னு தெரியுங்களா சார். நாங்கள் யாரும் தமிழை வெறுக்கவே இல்லை, தமிழ் நம்மளோட மொழி, தாய்மொழி, நம்ம தமிழ் தான் பேசுறோம், தயவு செய்து ஆங்கிலத்துக்கு வழி கொடுங்க. இன்னைக்கு வந்து இந்த உலகம் மாறிட்டு இருக்கு சார். அந்த மாதிரி போராட்டம் பண்றவங்களை எங்ககிட்ட மக்கள்கிட்ட பேச சொல்லுங்க சார், நாங்க பேசலாம் சார், அதுக்கு பதிலட்ட நான் தரோம். தமிழ்நாட்டிலே இப்போ 1ஆம் வகுப்பிலிருந்து ஆங்கில மொழி வழி கல்வி என்று சொல்கின்றார்கள். இதை போன்ற பைத்தியக்காரத்தனம் உலகத்தில் எந்த நாட்டிலும் கிடையாது. தாய்மொழியில் தான் தரமான கல்வியை கொடுக்க முடியும், நிச்சயமாக இன்னொரு மொழியில் தரமான கல்வியை கொடுக்க முடியாது. நம் நாட்டிலே பிறந்த அத்தனை குழந்தைகளையும் ஆங்கில வழியிலே படிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது ஒரு பெரிய ஏமாற்று வித்தை. ஒருபுறம் அரசும் மக்களும் இதை ஆதரிக்கிறார்கள், மறுபுறம் பார்த்தீங்கன்னா கல்வியாளர்கள் இதை எதிர்க்கிறார்கள். எது உண்மை வாங்க தேடுவோம். மக்களுக்காகவே இதை செய்வதாக சொல்லும் அரசு இதுக்கு என்ன காரணம் சொல்கிறார்கள் என்றால், அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆங்கிலம் வரல, மக்கள் தனியாருக்கு போறாங்க, மாணவர் எண்ணிக்கை குறையுது, அதனால அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆங்கில அறிவை கொடுக்கவும் கல்வித்தரத்தை உயர்த்தவும் மாணவர் எண்ணிக்கையை உயர்த்தவும் கொண்டு வரும்னு சொல்றாங்க. தங்களுடைய குழந்தைகள் ஆங்கில மொழியை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் பெற்றோர்களிடையே இருப்பதால் கூடுதல் செலவையும் பொருட்படுத்தாமல் ஆங்கில வழி கல்வியினை போதிக்கும் தனியார் பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடையே மேலோங்கி நிற்கிறது. எனவேதான் கட்டணம் ஏதும் செலுத்தாமல் ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான்
6594 அரசு பள்ளிகளில். சரி, அரசு சொல்ற மாதிரி ஆங்கிலம் தான் பிரச்சனை அப்படின்னு வச்சுப்போம். இங்கிலீஷ் தான் பிரச்சனைனா அதை கத்துக் கொடுக்க வேண்டியது தானே, அதுக்கு எதுக்கு இங்கிலீஷ் மீடியமா மாத்தணும்? அதுக்குதான் அரசு பள்ளியில இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கு. என்னங்க எப்படி சொல்றீங்க, அறிவியல் வரலாறு எல்லாத்தையும் இங்கிலீஷ் படிச்சா இங்கிலீஷ் முழுசா கத்துக்க முடியும்? ஒரு வேதியியல் பாடத்தையும் ஒரு அறிவியல் பாடத்தையும் வகுப்புல உட்காந்து இங்கிலீஷ்ல படிச்சதுனால இங்கிலீஷ் வந்துருமா? இப்ப வேதியியல் வகுப்புல இங்கிலீஷ் கிளாஸ் நடக்குதுங்கிறவாதி இருந்து ஆங்கிலம் கொடுக்குறாரா? அப்படின்னா கிடையாது. உண்மையிலேயே ஆங்கிலம் படிக்கிறது எந்த வகுப்புல அப்படின்னா ஆங்கில பாட வகுப்புல தான் ஆங்கிலம் படிக்கிறாங்க. 1வதுல இருந்து 10வது வரை, அப்புறம் +1 +2, அதுக்கப்புறம் கல்லூரி போனீங்கன்னு வச்சுங்க, 1வது ஆண்டு 2வது ஆண்டு வந்து ஆங்கிலம் வந்து ஒரு மொழிப்பாடமா இருக்கு. 14 ஆண்டுகள் LKG சேர்த்துக்கணும், 16 ஆண்டுகள் ஒரு மனிதன் வாழ்க்கையில ஆங்கிலத்தை ஒரு மொழிப்பாடமாக படித்தும் ஆங்கிலம் வரலைன்னா இப்ப அது என்னன்னு சொல்றது, அதுல வராத ஆங்கிலம் ஒரு வேதியியல் வகுப்புல உட்கார்ந்து அந்த ஆங்கிலம் வந்துடும் நம்புறதுங்கிறது ஒரு பெரிய மூட நம்பிக்கை. ஜெர்மன் கத்துக்கணும், என்ன பண்றோம்? ஜெர்மன் கிளாஸுக்கு படிக்க போயும் ட்ரைனிங் போயணும். ஹிந்தி கத்துக்கிறதுக்கு ஹிந்தி கிளாஸ் போவோம். பிரெஞ்சு கத்துக்கணும்னா பிரெஞ்சு கிளாஸ் போவோம். அப்ப இங்கிலீஷ் கத்துக்க ஸ்கூல் போனா போதும், அரசு பள்ளி போனா போதும். இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும், இங்கிலீஷ் கிளாஸ் படிக்கணும். இங்கிலீஷ் கிளாஸ் படிச்சா போதுமா, இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்? இங்கிலீஷ் படிச்சாலே போதும். அப்ப ஆங்கிலத்துக்கு மட்டும் ஆங்கில வழியில படிச்சாதான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்னன்னு யோசிச்சு பாருங்க. அருமையா கத்து தர விஷயத்தை 14 வருஷம் ஒரு மொழி பாடத்தை கத்து கொடுத்தோம், ஆங்கிலம் சரியா வரலனா அதுக்கு என்ன பிரச்சனை? அப்ப ஏன் அரசு பள்ளியில ஆங்கிலம் வரல, என்ன காரணம்? அரசு துவக்க பள்ளியில ஆங்கில ஆசிரியர் இருக்காரா? இல்ல. மொழி ஆசிரியர் அப்படின்ற ஒரு பதவியாவது இருக்கா? இல்லவே இல்லை. ஒரு ஆசிரியர் பணியிடம் கூட உருவாக்காமல் மொழியை கற்பிக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். இது மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல்பாடே. உரிய ஆங்கிலத்தை கற்பிக்க முற்படுகின்றோம் என்று சொல்லுவதும் முழுக்க முழுக்க பொய் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசு நடுநிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகள்லையும் பெரும்பாலும் ஆங்கில ஆசிரியர்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. அப்போ அங்கே ஆங்கில பாடத்தை யார் எடுக்கிறா? ஒன்று கணக்கு வாத்தியார் வந்து இங்கிலீஷ் உபப்படுப்பார், இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு வாத்தியார் சயின்ஸ் வாத்தியார் வந்து இங்கிலீஷ் வகுப்படுப்பாரு. அப்படியே அரசு பள்ளியில ஆங்கில ஆசிரியர் இருந்தாலும் அவரும் ஆங்கிலத்தை ஒழுங்கா நடத்துறது இல்ல. இங்கிலீஷை கத்துக் கொடுக்கணுங்கிற அந்த டெண்டன்சி இருக்குல்ல, முனைப்பு, அந்த முனைப்பை வந்து அந்த மொழியை நன்கு பயிற்றுவிப்பது என்கிற முனைப்பு என்பதே பெரும்பாலும் கிடையாது. ஆங்கிலம் கற்பிக்கப்படவில்லை, ஆங்கிலம் அங்கு இருக்கின்றது அவ்வளவுதான். அப்போ இதுதான் பிரச்சனை. மொழி ஆசிரியரே இல்லாம ஒரு மொழியை 14 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கத்து கொடுத்திருந்தாலும் அந்த மொழி எப்படி வரும்? அப்ப இதை தீர்ப்பதை விட்டுட்டு இதை தீர்த்தா போதும், அரசு பள்ளிகளும் ஆங்கில ஆசிரியரை போட்டுட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சுது, ஆங்கில மொழியை எளிமையா கத்துக்கலாம். இதை விட்டுட்டு அனைத்தையும் ஆங்கில வழியா மாத்துவது தான் தீர்வு அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய ஏமாற்று வேலை. அடுத்து அரசு என்ன சொல்லுதுன்னா, நாங்க அரசு பள்ளிகள்லாம் இங்கிலீஷ் மீடியமா மாத்திட்டோம்னா அங்க படிக்கிற ஏழை பசங்க, ஒடுக்கப்பட்ட பசங்க, பிற்படுத்தப்பட்ட பசங்க இவங்க எல்லாருக்கும் தரமான ஆங்கில அறிவு கிடைக்கும். அரசு பள்ளியை ஆங்கில வழியா மாத்தினாலும் அங்க பாடம் நடத்த போறது யாரு? அதே வாத்தியார் தானே. அப்ப நேத்து வரைக்கும் தமிழ்ல நடத்தின வாத்தியாரு நாளைக்கு இங்கிலீஷ்ல நடத்த போறாரு. இன்னைக்கு அரசு பள்ளியில வேலை செய்யற ஆசிரியர்கள் எல்லாருக்கும் ஆங்கிலம் முழுமையா தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது, உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா இல்லைங்க, நானே ஒரு ஆசிரியர் தான், ஆனா அந்த அளவுக்கு இங்கிலீஷ் ஒன்றும் இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் இங்கிலீஷ் வந்து அவங்களால கண்டிப்பா மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு பவர் கிடையாது, நாலேஜும் கிடையாது. ஏதோ 100ல 10% கூட கம்மி தான், 1 or 2% தான் அக்யூரட்டா முழுமையா போய் அந்த கல்வி அடையாதுன்னு தனக்கு நல்லா தெரிஞ்ச கணக்கு அறிவியல் பாடத்தை கூட தாய்மொழியில் எடுக்காம அந்நிய மொழியில் எடுக்கிற கட்டாயம் வந்து உலகத்திலேயே நம்ம வாத்தியாரங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. சிந்திக்காது, யார் வேண்டுமென்றாலும் எது வேண்டுமென்றாலும் கற்பிக்கலாம் என்று சொல்வது கற்றலை பற்றி அறியாதவர்கள் சொல்வது. அடுத்து அரசு என்ன சொல்லுதுன்னா கல்வி தரம் உயரும்னு சொல்லுது. ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன், அத்தனையும் பொய். ஆங்கிலம் முழுமையாக தெரியாத ஆசிரியர்கள் புத்தகம் முழுதும் ஆங்கிலத்தில், கல்வி தரம் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க.
உண்மையிலே தாய்மொழியில் கற்பிப்பதன் மூலம் ஏற்கனவே அரசு பள்ளிகளில் ஒப்பீட்ட அளவில் தனியார் பள்ளியை காட்டிலும் தரமான கல்விதான் உண்மையிலே கற்பிக்கப்பட்டு வருகிறது. இந்த எலிட்ஸ் பள்ளி என்று சொல்வார்கள், பெரிய பெரிய பள்ளிகளில் ஆங்கில வழி பள்ளிகளை காட்டிலும் அதில் எவ்வளவுதான் அந்த பள்ளிகள் இருந்தாலும் அங்குள்ள மாணவர்கள் அந்த பாடங்களை புரிந்து படிப்பதில்லை. அவங்க வந்து மனப்பாடம் செய்து தான் படிக்கிறார்கள். ஒரு சில மாணவர்களுக்கு வேண்டுமானால் அவங்க வீட்டில் பெற்றோர்களும் அங்கு ஆங்கிலத்திலே பேசுகின்ற ஒரு பழக்கத்தை உருவாக்கி ஒப்பீட்டு அளவில் அதிக கடினம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான மாணவர்களுக்கு அது ஒரு மனப்பாட கல்வியாகத்தான் இருக்க முடியும். அதே நேரத்தில் மிக மோசமாக உள்ள அரசு பள்ளியை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட அங்கு அந்த மாணவர்கள் என்ன பயில்கிறார்களோ அந்த பாடத்தங்களை அவர்கள் புரிந்து படிப்பார்கள். அப்படி பார்க்கும்போது ஒப்பீட்டு அளவில் இந்த பெரிய ஆங்கில வழி பள்ளிகளில் படிக்கின்ற அந்த மாணவனுடைய கல்வித்தரத்தை காட்டிலும் ஒரு சாதாரண அரசு பள்ளியில் படிக்கிற மாணவனுடைய கல்வித்தரம் உண்மையிலேயே மதிப்பிட்டால் இந்த கல்வித்தரம் அதை விட மேலானது என்று தான் நான் சொல்வேன். அப்போ இது ஆங்கில வழியாக மாற்றிட்டா, இது ஆங்கில வழியை மாற்றினா இதை விட மோசமாகும். அதே மாதிரி தனியார் பள்ளியினுடைய தரமற்ற தன்மை இங்கேயும் உருவாகிவிடும். அரசு பள்ளியில் ஆசிரியர் இருக்காரோ இல்லையோ, வாத்தியார் பாடம் நடத்துகிறாரோ நடத்தலையோ, ஏதோ தமிழில் இருக்கிறதால சொந்தமாக படித்து மார்க் வாங்கிட்டு இருந்தான் பிஇ எம்பிபிஎஸ்லாம் போயிட்டு இருந்தாங்க பசங்க. அப்போது இருக்கிற புக்கை எல்லாத்தையும் நீங்கள் இங்கிலீஷாக மாற்றிட்டா என்ன ஆகும், அவன் சொந்தமாக படிக்கிற வாய்ப்பும் அவனுக்கு பறிபோகும். அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மருத்துவம் பொறியியல் போகிறத வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி அதை காலி பண்ணுறது தான் இந்த ஆங்கில வழி கல்வியோட நோக்கம். அப்போ இங்கிலீஷ் மீடியமாக மாற்றினா அரசு பள்ளியோட கல்வித்தரம் இன்னும் குறையும் அப்படின்னும் போது மக்கள் தனியார் நோக்கி போகிறத தடுக்குமா, இல்லை மக்களை தனியார் நோக்கி துரத்துமா? மேலே கல்வியில் வேறுபடைஞ்சி இவங்க இடையில் கல்வியை நிறுத்திடுவான். ஆனால் தனியார் பள்ளிகளில் வசதி உள்ளவங்க படிக்கிறதுனால பிள்ளைகள் வெறுப்படைஞ்சாலும் கட்டாயப்படுத்தி அங்கே பிள்ளைகளை அனுப்பி விடுவார்கள். ஆனால் இங்கே என்ன ஆகும்னாக்கா அந்த டிராப் அவுட் என்று சொல்கிற இடைநிறுத்தல் அரசு பள்ளிகளில் அதிகமாகும். அப்போ அரசு சொன்ன எதுவுமே நடக்காது. மக்கள் தனியாருக்கு போகிறதுக்கு ஆங்கிலம் மட்டும்தான் காரணமா, வேற காரணமே இல்லையா? கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற டீச்சரே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்க பிள்ளைங்களை சேர்க்க மாட்டுறாங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் ஏன் போய் சேர்க்குறாங்க? முதல்ல உன்னுடைய பிள்ளைகளை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர், அதை பார்த்து நின்று இருக்கிற பிள்ளைங்க மற்றவங்க வந்து உங்க நீங்கள் சொல்லித்தர ஸ்கூலில் சேர்ப்பாங்க. எல்லாத்துக்குமே மோகம் தான். இப்போ நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன்னா ஒரு இதாக நினச்சிக்கிட்டு தனியார் ஸ்கூலில் படிக்கிறேன்னா அது ஒரு பெருமையாகவும் தெரியுது. கலெக்டர் பிள்ளைங்களோ தாசித்தரோ ஆர்ஏஓ விஓஓ சப்டி கலெக்டர் கலெக்டர் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்த்தாக்கா அப்போ பள்ளியுடைய நிர்வாகம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கலெக்டர் வராரு, அப்போ இப்போ ஸ்கூலில் வந்து சுத்தம் பண்ணோம், அப்போ நல்லா வந்து ஒரு ஒயிட் வாஷ் பண்ணோம், நல்ல சிறுவிட கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு கண்காணிப்பு வரும். பள்ளிக்கூடத்துக்கு போர்டு இருக்கா, சாக்பீஸ் இருக்கா, வாத்தியார்கள் இருக்காங்களா, கழிப்பறை இருக்கா, பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் இன்றைக்கி புதுசாக வந்திருக்கக்கூடிய கணினி என்ன ஒளித்திரை இதெல்லாம் வந்திருக்கான்னு பார்க்குறத விட தமிழை ஆங்கிலத்தில் மாற்றிட்டா தரம் உயர்ந்துடும் அப்படின்னு ரொம்ப எளிமைப்படுத்தக்கூடிய போக்கை வந்து அரசாங்கத்தினுடைய விளக்கத்தில் நம்ம பார்க்க முடியுதுன்னு வச்சுங்களேன். என்ன பிரச்சனைனா ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் உங்களுக்கு பல இடங்கள் அரசு உதவி பெறுற பள்ளிகள் கூட வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் இல்லை. 17,000 மேற்பட்ட அரசு பள்ளிகள் ஈராசிரியர் பள்ளிகள், அதாவது 1வதுல இருந்து 5வது வரைக்கும் 2 வாத்தியார், ஒரு HM, ஒரு ஆசிரியர். ஒருத்தர் லீவ் போட்டார்னா 5 கிளாஸையும் சேர்த்து ஒரே ஆள் பார்க்கணும். இது மட்டும் இல்லை, இதில் இவங்களை வந்து ஏகப்பட்ட வேலை, சென்சஸ் கணக்கு எடுக்கணும், அந்த கணக்கு எடுக்கணும், இந்த கணக்கு எடுக்கணும், 1008 வேலைகள் வேற, எப்படி தரமா இருக்கும்? இந்த அமைச்சரோ முதலமைச்சரோ பள்ளிக்கல்வி செயலாளரோ 3வது வகுப்பு 4வது வகுப்பு சேர்ந்து ஒரு டீச்சர் இருந்தா அந்த கிளாஸ்ல கொண்டு போய் தன்னுடைய பிள்ளைய சேர்ப்பாங்களா? அப்ப தன் பள்ளி தான் பிள்ளை சேர்க்கிற பள்ளிக்கூடத்தில் மட்டும் வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும். ஆனா சாதாரண மக்கள் படிக்குள்ள பள்ளிக்கூடத்தில் 3 வகுப்புக்கு சேர்த்து ஒரு ஆசிரியர் இருக்கலாம், இது எந்த ஒரு நியாயம்? இது அரசு பள்ளிகளிலே வகுப்பிற்கு ஒரு ஆசிரியர் என்று போட்டால் தனியார் பள்ளிகளை விட இங்கே மிகச்சிறந்த கல்வி கொடுக்க முடியும். தனியார் பள்ளிகளில் இருக்கின்ற ஆசிரியர்களை பெரும்பாலோர் பயிற்சி பெறாதவர்கள், தகுதி அற்றவர்கள். ஆனால் அரசு பள்ளிகளில் இருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களும் பயிற்சி பெற்றவர்கள், தகுதி வாய்ந்தவர்கள். ஆனால் தனியார் பள்ளிக்கூடத்தை நோக்கி செல்லுங்கள் என்று விரட்டி விடுகின்ற முறையிலே தான் அரசு பள்ளிகள் இன்று இயங்கி வருகின்றன. இவ்வளவு பலகீனமான நிலையிலும் கூட இந்த ஆண்டு 10வது வகுப்பிலும் 12வது வகுப்பிலும் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுடைய பட்டியலிலே அரசு பள்ளிக்கூடங்களிலே படித்தவர்கள் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதை நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே சரியான உள்கட்டமைப்பு வசதிகளை அரசு செய்து கொடுக்கின்ற பொழுது மாணவர்கள் அங்கே சேர்வதற்கு ஆர்வம் காட்டுவார்கள், பெற்றோர்களும் அதை விரும்புவார்கள். இது எல்லாம் பிரச்சனை கிடையாது, ஆங்கிலம் மட்டும்தான் பிரச்சனை, அதுக்காக தான் தனியாருக்கு போறாங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலைன்னு யோசிச்சு பாருங்க.
இருக்கிற பிரச்சனையை தீக்காம இங்கிலீஷ் இங்கிலீஷ்னு சொல்லி அரசு பள்ளியையும் தனியார் பள்ளி போல தரமற்றதா மாத்த போறாங்க. என்னங்க சொல்றீங்க, தனியார் பள்ளி போல தரமற்றதா? கவர்மெண்ட் ஸ்கூல் தாங்க தரமற்றது. தனியார் ஸ்கூல் பக்காவா இருக்கு, குவாலிட்டி பேஸ்டு. பக்காவா இங்கிலீஷ் பேசணும்னா பிரைவேட் ஸ்கூல் தான். பக்காவா இங்கிலீஷ் தனியார் பள்ளியில? உண்மையிலே தனியார் பள்ளியில படிக்கிற மாணவர்கள்லாம் ஆங்கில அறிவு முழுமையா வந்துடுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதுவும் கிடையாது. அதுவும் அப்படி ஒன்றும் கண்டிப்பா இல்லை சார். பட் அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களை விட ஒரு படி கூடுதல் சதவிகிதம் அவங்க இன்னும் கொஞ்சம், அதாவது கிராமட்டிகல் மிஸ்டேக் இல்லாம பேச முடியாது, பட் ஓரளவுக்கு அடுத்தவங்க புரிஞ்சுக்கிற அளவில் பேசுறதுக்கு அவங்க தயாராகிடுறாங்க. அப்போ முழுமையா தெரியாது ஆனா. ஆமா ஆமா, ஸ்டைலிஷ்காக தான் பேசுறாங்க தவிர கிராமர் மிஸ்டேக்கோட பேசுறாங்களாங்கிறது டெஃபினட்டா இருக்காது. நான் இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது 12th வரைக்கும் மெட்ரிகுலேஷன் படிச்ச பையனுக்கு வந்து என்ன விடவே ஆங்கில அறிவு கம்மியா தான் இருந்துச்சு. இன்னைக்கு இங்கிலீஷ் பேசுறவங்கல 80% பேர் தப்பு தப்பா தான் பேசுறாங்க. ஆனால் தமிழக பெற்றோர்களுக்கு ஆங்கிலம் அங்கே நினச்சிட்டு இருக்காங்கன்னா குழந்தைகளை சொல்லி கொடுக்குறாங்க, பாருங்க ஃபிஷ்ஷு பாரு மங்கி பாரு அப்படின்னு சொல் பேசுறதும் ஆங்கிலம். இப்போ ஆங்கிலத்தில் பல சொற்களை சொற்கோவைகளை பேசுவது சொற்களை பேசுவதும் ஆங்கில அறிவு நினச்சிருக்காங்க தவிர ஒரு வாக்கியத்தை வந்து ஆங்கிலத்தில் உரையாடணும் பேசணும்னு இவங்க நினைக்கிறது ஆங்கிலம்ங்கிறது கட்டாயமானவர்களுக்கு கிடையாது. இன்னைக்கு தனியார் பள்ளியில் பாடம் எடுக்கும் ஆசிரியர்கள் எல்லாருக்குமே இங்கிலீஷ் முழுமையாக தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. பாதி பேருக்கு மேல இங்கிலீஷ் பேசவே தெரியாதுங்க. மொத்தத்துல 1% இருக்காங்க தனியார் பள்ளி. கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஓரளவு இங்கிலீஷ் தான் சொல்லி கொடுக்குறாங்களே தவிர பிள்ளைங்களுக்கு ஃபுல்லா சொல்லி கொடுக்கல. இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தா அவங்க வந்து சேலரி அதிகமா எதிர்பார்ப்பாங்க. ஒரு எம்ஏ எம்எட் படிச்ச டீச்சர்ஸ்க்கோ இல்ல எம்எஸ்சி எம்எட் படிச்ச டீச்சருக்கோ இவங்க கொடுக்குற 3000 சம்பளம் பத்தாது. அதனால பிளஸ் டூ அட்டம்ப்ட் ஃபர்ஸ்ட் இயர் கரஸ்பாண்டன்ஸ்ல டிகிரி போட்டு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த மாதிரி டீச்சர்ஸ் தான் கிடைப்பாங்க. இவங்கெல்லாம் எந்த லெவலில் இங்கிலீஷ் கொண்டு போய் பசங்கிட்ட சேர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? கிடையாது. அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் யாரும் சொல்லிக் கொடுக்குறாங்களோ சொல்லிக் கொடுக்கலையோ படி படி படின்ட்டு சொல்லி. வடநாட்டிலிருந்து வந்த ஒருத்தர் தமிழ் பேசினா எப்படி இருக்குமோ அதே போன்றது தான் இவர்கள் ஆங்கிலம். நமக்கு ஆங்கிலம் தெரியாததால இவர்கள் எப்படி பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியறதில்ல. அது மட்டும் இல்லை, டிஆர்பிலையும் டெட் எக்ஸாம்லையும் அதிக மார்க் வாங்கினவங்க தான் அரசு பள்ளியில் இருக்காங்க. அந்த ஆசிரியர்களாலே ஆங்கிலத்தை சரியாக எடுக்க முடியல. இந்த சூழலில் டெட் எக்ஸாம்லையும் டிஆர்பி எக்ஸாம்லையும் ஃபெயில் ஆகிட்டு மிக குறைவான சம்பளத்துக்கு வேற வழியே இல்லாமல் தனியார் பள்ளியில் வேலை செஞ்சுட்டு இருக்க இந்த ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு ஆங்கிலத்தை சரளமாக பேச முடியும் எடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு தான் பெரிய தரமான மெட்ரிகுலேஷனை பார்த்து சேர்க்குறோம். பெரிய தரமான பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் ஆங்கிலம் சரளமாக பேசக்கூடியவங்களாக இருக்கலாம், அவங்க ஆங்கிலத்திலே வகுப்புகள் நடத்தலாம். ஆனால் அங்கே படிக்கிற உங்கள் பசங்களுக்கு ஆங்கிலம் முழுமையாக தெரியுமா? அப்போ முழுக்க அவங்க ஆங்கிலத்தில் வகுப்பு எடுத்தாலும் உங்கள் பசங்களுக்கு புரியுமா? புரியாது, கொஞ்சம் புரியாது. உங்களுக்கு கிளாஸ்லாம் முழுசாக இங்கிலீஷ்லேயே நடத்துவாங்களா இல்லை இங்கிலீஷும் தமிழும் கலந்து நடத்துவாங்களா? கலந்து எடுப்பாங்க, மிக்ஸ் பண்ணி எடுப்பாங்க. உங்களுக்கு முழுசா இங்கிலீஷ்ல நடத்தினா புரியுமா இல்ல இங்கிலீஷும் தமிழும் கலந்து நடத்தினா புரியுமா? ரெண்டுமே கலந்துதா புரியும். தமிழ்ல சொல்லி கொடுத்தா ஓரளவுக்கு புரியுது, இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்தா புரிய மாட்டேங்குது. தமிழ்ல ஃபுல்லா தான் புரியும், இங்கிலீஷ்ல பாதி பாதி எடுக்கிறாங்க அதான் புரியல. இதை மிக்ஸ் பண்ணி சொன்னாங்கன்னா அதோட மீனிங் தெரியும். எந்த இங்கிலீஷ்க்காக கஷ்டப்பட்டு கடன் ஒண்ணு வாங்கி தனியாருக்கு பணத்தை வாரி இறக்கிறோமோ அந்த இங்கிலீஷ் பெரும்பான்மை தனியார் பள்ளிகள்ல நம்ம பசங்களுக்கு கிடைக்காது என்பதே நிதர்சனம். முழுக்க ஆங்கிலத்திலே படிச்சோம், ஏன் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஆங்கிலம் வரல? தரமான ஆசிரியர்கள் இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க இங்கிலீஷை சொல்லிக் கொடுக்கிற முறையே அடிப்படையில் தவறானதுங்க. ஏன், என்ன தவறு? மொழியை கத்துக்கிறதுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 விஷயம் இருக்கு. 1, அந்த மொழியை கேட்டு புரிஞ்சுக்கிறது. இன்னொன்று, அந்த மொழியை பேசுறது. அடுத்து, அந்த மொழியை படிக்க கத்துப்பது, எழுத கத்துப்பது. அப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு மொழி முழுமையா தெரியணும்னா இந்த 4 விஷயத்தையும் ஒரு குழந்தை கத்துக்கணும். ஒரு குழந்தை மொழியை எப்படி கத்துக்குது? உங்க குழந்தை மொழியை கத்துக்கிறது ஸ்கூல்ல கிடையாது. ஒரு குழந்தை அம்மாவின் வயிற்றில் 5 கருவாக இருக்கும் போதே அதுக்கு காதுகள் முழுமையா வளர்ச்சி அடைஞ்சிடும். அப்ப இருந்தே அது பேசுறத கேட்க ஆரம்பிச்சது. அதனாலதான் கர்ப்பிணி பெண்கள் நல்ல இசையை கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க குழந்தை பாத்தீங்கன்னா முதல்ல கேட்கிற மொழி என்னவா இருக்கும் அப்படின்னா அது சுத்தி இருக்கவங்க என்ன மொழி பேசுறாங்களோ அந்த மொழியா தான் இருக்கும். அம்மா என்ன மொழி பேசுறாங்க மட்டும் இல்ல, அம்மா சுத்தி இருக்கவங்க எல்லாருமே என்ன மொழியில பேசுறாங்களோ அதுதான் அந்த குழந்தைக்கு முதல்ல அந்த மொழி தான் தெரியும். அதுதான் தாய்மொழி. மனிதனுக்கு தாய் என்பது அவன் வாழ்கிற சமூகம் தான். ஒவ்வொரு மனிதனும் ஒரு சமூக பிராணி. மேன் இஸ் அ சோஷியல் பீயிங். இனான் சமூகத்தின் பிள்ளை.
எனவே இந்த சமூகத்தின் பிள்ளைதான் என்னுடைய தாய்மொழி. என்னுடைய வீட்டுக்குள்ளே ஏதாவது இன்னொரு மொழி பேசி கொண்டிருப்பதால் அதுவே என்னுடைய சமூக தாய்மொழி ஆகிவிடாது. எனவே ஒரு தேசிய மொழி என்று அதைத்தான் அழைக்கணும், ஒரு தேசிய இனத்தினுடைய தாய்மொழி. எனவே அந்த மொழி தான் கல்வி மொழியாக இருக்க வேண்டும், ஏன்னா அதுதான் வாழ்க்கை மொழி. வாழ்க்கை மொழி தான் கல்வி மொழியாக இருக்க வேண்டும். அந்த மொழியை ஒன்றும் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கல, அவன் வீட்டில் மொழியை கற்றுக்கிறான், தெருவில் கற்றுக்கிறான், சொந்தக்காரங்கள்கிட்ட மொழியை கற்றுக்கிறான். அப்போது பள்ளிக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் குழந்தைக்கு தமிழ் மொழி நல்லா பேசவும் கேட்கவும் தெரியும், ஆனால் எழுத தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஏன்னா எழுத்துக்கள் தெரியாது. அப்போ பள்ளிக்கு போன உடனே முதல்ல என்ன பண்ணணும், அதுக்கு நல்லா தெரிஞ்ச அந்த தாய்மொழியில் எழுத்தை கற்றுக் கொடுக்கணும், எழுத படிக்க கற்றுக் கொடுக்கணும். இது எல்லாம் கற்றுக்கிட்டா தான் அந்த குழந்தைய அந்த மொழியை முழுசாக கற்றுக்கினதாக அர்த்தம். அதன் பிறகு நீங்கள் 1000 மொழி எடுத்துகிட்டு வாங்க, அருமையாக 6 மாதத்தில் அந்தந்த மொழியை கற்றுக்கலாம். நமக்கு தொடக்க கல்வி என்பது 5 10 வரைக்கும் தான் அது தொடக்க கல்வி. தொடக்க கல்வியினுடைய நோக்கமே என்னவென்றால் தாய்மொழியில் எழுத படிக்க கற்றுக்கொள்வது தான். அதன் மூலமாக தான் பிற மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் கணிதம், அறிவியல் இதெல்லாம் நிறைய புகுத்திடணுங்கிறத இல்லை. இந்த மாதிரி அவர்கள் படித்து விட்டால் அதுக்கு அப்புறம் அவர்கள் இந்த மொழி மூலமாகத்தான் பிற பாடங்களை, சமூக அறிவியலாகட்டும் கணிதமாகட்டும் அல்லது அறிவியலாகட்டும், அதையெல்லாம் இந்த மொழி மூலமாக தான் கற்க வேண்டும். அப்போ அவர்கள் சிறப்பாக கற்க முடியும். இப்போ என்னுடைய அப்பாவுடைய காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஆங்கிலம் பேசக்கூடியவங்கலாம், நம்ம இந்த என்னுடைய தலைமுறையை காட்டிலும் அந்த தலைமுறைங்கிறது அவ்வளோ சிறப்பாக ஆங்கிலம் பேசக்கூடியவங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 பிள்ளைங்க தான் வந்து ஆங்கிலத்தை ஒரு மொழிப்படம் எடுத்து படித்தாங்க. அப்துல் கலாம் 6 பிள்ளைங்க தான் ஒரு ஆங்கிலத்தை ஒரு மொழிப்படமாக படிக்க ஆரம்பித்தார். 5 வகுப்பு வரைக்கும் இப்போ என்ன செய்யறது தான் உலக கல்வி நடைமுறை. உலகம் முழுக்க என்ன செய்கிறாங்கன்னா 5 வரைக்கும் தமிழ்மொழியில் மிகச்சிறந்த வலிமையை கொடுத்துட்டு அந்த அஸ்திவாரத்து மேலே அந்த அடித்தளத்து மேலே நின்றுகிட்டு அவங்க ஒரு அயல் மொழியை வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறது தான் வந்து கல்வி நடைமுறை. இங்கே பார்த்தீங்கன்னா தாய்மொழி கற்றுக்கிறதே பெரிய பாவம் நினைக்கிறாங்க. நான் தமிழ் மக்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப மோகப்படுற, இது உலகத்திலே பெரிய சாதனைன்னு நினைக்கிற, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற சாதனையும் இல்லையோ, நீங்கள் சாதனை நினச்சிட்டு இருக்கிறது. ஆங்கிலத்தில் நீங்கள் பயிலணும்னா முதல்ல உங்களுக்கு தாய்மொழி தமிழில் மிகச்சிறந்த ஆற்றல் உங்களுக்கு வேணும். தமிழ்லேயே வந்து எழுவாய்னா என்ன, வினைச்சொல்லணும்னு தெரியாமல் ஹிந்தியும் ஃப்ரெஞ்சையும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தமிழும் வராது ஆங்கிலமும் வராது. அப்போ தமிழும் தெரியாத ஆங்கிலமும் தெரியாத ஒரு தற்கொலை சமுதாயத்தை நம்ம இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கோங்கிறத ஒரு மோசமான உண்மை, கசப்பான உண்மை. இன்னைக்கு அரசு பள்ளிகள்லையா இருக்கட்டும், இன்னைக்கு தனியார் பள்ளிகள்லையா இருக்கட்டும், ஆங்கிலத்தை சரியாக கற்றுக்காததுக்கு அடிப்படை காரணங்களில் ஒன்று 1 வகுப்பிலிருந்தே ஆங்கிலம் இருப்பது தான். அப்போ தாய்மொழியை முழுசாக கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அந்நிய மொழியை அறிமுகப்படுத்துவது மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அந்த பைத்தியகாரத்தனத்தை நம்ம தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு அந்நிய மொழியை கூட எப்படி கற்றுக் கொடுக்கணுமோ அந்த முறையில் நம்ம கற்றுக் கொடுக்கதே இல்லைங்க. முதல்ல ஒரு மொழியை பேசவும் புரிஞ்சிக்கவும் கற்றுக்கணும், அதன் பிறகு தான் அந்த மொழியில் இருக்க எழுத்துக்களையும் எழுதவும் கற்றுக்கணும். இதுதான் மொழி கற்றுக்கிறதுக்கான அடிப்படை. ஆனால் நமது பள்ளிகளிலே முதல் நாளிலிருந்தே படிக்கத்தான் சொல்லித் தருகின்றவுமே ஒழிய கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை நாம் வளர்ப்பதில்லை. அப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் போய் எடுத்த உடனே உங்கள் குழந்தைகளுக்கு ஏ பி அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்களே, இது மொழி கல்விக்கே எதிரானதுங்க. ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதே தவறு. திஸ் இஸ் ஆப்பிள், திஸ் இஸ் பனானா அப்படின்னு முதல்ல அந்த விஷயத்தை தெரிஞ்சிக்க கற்றுக் கொடுக்கணும், பேச கற்றுக் கொடுக்கணும், புரிஞ்சிக்க கற்றுக் கொடுக்கணும், அதன் பிறகு தான் எழுத்துக்களே கற்றுக் கொடுக்கணும். உலகத்தின் தலைச்சிறந்த கல்வி கொடுக்கப்படும் நாடு ஃபின்லாண்டு. அங்கே 7 இருந்தால் பள்ளிக்கல்வியே ஆரம்பம். ஒரு 2 குழந்தை, 2.5 குழந்தைக்கு அடிக்கிற வெயிலில் டையையும் ஷூவையும் மாட்டி எடுத்து போய் வகுப்பறையில் உட்கார வச்சு அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மொழியில் இருக்கிற எழுத்துக்களை கற்றுக் கொடுக்கறது போன்ற ஒரு வன்கொடுமை எதுவும் கிடையாதுங்க. ஸ்கூல்லலாம் ஏன்டாடி ஷூ போட சொல்கிறாங்க, டை கட்ட சொல்கிறாங்க? தண்டா டீசென்ட்டு வெள்ளைக்காரெல்லாம் பார்த்தியா இல்லையா? அப்போ ஏன்டாடி அவங்களே இங்கே வந்தால் இப்படி சுற்றுறாங்க? ஐரோப்பா போன்ற நாடுகள்லாம் மிகுந்த குளிர் பிரதேசம், குளிரில் உசுரே போயிடும், ஷூ இல்லாமல் நடக்கவே முடியாது. காலர் வழியாக குளிர் உள்ளே போகக்கூடாது, அதனால் நாடாவை போட்டு கழுத்தை இறுக்கி கட்டி வச்சுருப்பான். ஓ, டையை போட்டு கழுத்தை இறுக்கி கட்டி வச்சுருப்பான். அவன் நாட்டில் செய்வது தேவை, ஆனால் இங்கே அடிக்கிற வெயிலில் போட்டு கழுத்தில் போட்டு குழந்தைய இறுக்கி கட்டி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கமே, இது எவ்வளோ பெரிய கொடுமை. வெயில் வேக்கிரு ரொம்ப கசகசன்னு இருக்குன்னு டை கட்டாமல் போகிற அறிவாளி பசங்கக்கிட்ட 100 ஃபைன் போடும் இந்த முட்டாள் பள்ளிகள் தான் தரமானதா? தனியாரில் தாங்க நிறைய சொல்லித்தராங்க. வயிறு முட்டை தின்பது ஆரோக்கியமா இல்லை அளவாக தின்பது ஆரோக்கியமா? வயிறு முட்டை தின்னிங்கன்னா தொப்பை தான் போடும்.
அந்த வயசுக்கு எவ்வளோ சொல்லித்தரணுமோ அவ்வளோ சொல்லித்தருவு தாங்க தரம். அதுக்கு மேலே போட்டு திணிச்சா அது படிக்கிற திறனை தான் பாதிக்கும். இது எல்லாம் தெரிஞ்சுதான் ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் தான் கிளாஸு, அப்போ ஒரு வருடத்துக்கு இத்தனை வகுப்புகள், அப்போ இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ தான் சொல்லி கொடுக்கணும். இதை எல்லாத்தையும் திட்டமிட்டு தான் பல கல்வியாளர்கள் ஒன்று சேர்ந்து பாடத்திட்டத்தை, அதாவது சிலபஸை உருவாக்குறாங்க. இது பத்தாதுன்ட்டு எக்ஸ்ட்ரா ஹிந்தி கற்றுக் கொடுக்குறான், ஃப்ரெஞ்சு கற்றுக் கொடுக்குறான் அப்படின்னு போய் உழுந்தனா அது நம்ம தப்பு தான். அவன் வியாபாரி, சோப்பு கொடுக்குறான் சீப்பு கொடுக்குறான்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். அவனுக்கு தேவை வியாபாரம் ஒழுங்காக நடக்கணும். நம்ம பசங்க எப்படி போனால் அவனுக்கு என்ன கவலை, நம்ம யோசிப்போம். தனியார் பள்ளியில் டை கட்ட சொல்கிறாங்க, ஷூ போட சொல்கிறாங்க, நிறைய சொல்லி தராங்க, அதனால தான் தர இல்லைன்னு சொல்கிறீங்களோ? இல்லைங்க, இது மட்டும் இல்லை, இதுக்காக மட்டும் சொல்லலை, இதெல்லாம் கூட விட்டுடலாம். ஆனால் தனியார் பள்ளியில் அடிப்படையே தவறாச்சு. ஏன், என்ன தவறு? தனியார் பள்ளிகள்லாம் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியம் தான். அதனால தான் அது தரமற்றதுன்னு சொல்கிறேன். தமிழ் பசங்களுக்கு ஆங்கில வழியில் சொல்லித்தரத்த தரமற்றதுன்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்கிறது? கல்வினாலே அது தாய்மொழி வழியில் தாங்க இருக்கணும். இதுதான் இயல்பானது, இதுதான் அறிவியல் பூர்வமானது. ஆங்கில வழி கல்வி அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு வேணால் தரமானதாக இருக்கலாம், இங்கே தமிழ் வழியில் சொல்லி கொடுத்தாதான் அது தரம். ஆந்திராவில் தெலுங்கு வழியில் சொல்லி கொடுத்தாதான் அது தரம். தாய்மொழியில் தான் படிக்கணுமா, வேற எந்த மொழியிலையும் படிக்கக்கூடாதா? கல்வினா என்னன்னு தெரிஞ்சால் இப்படி கேட்க மாட்டீங்க. கல்வி என்பது இரண்டு பணிகளை செய்து, உலகை புரிந்து கொள்ள அதை மாற்றியமைக்க உதவுவதே கல்வி. பறவையை கண்டான், பறக்கும் விதியை புரிந்து கொண்டான், இதை மாற்றியமைக்க யோசித்தான், விமானத்தை படைத்தான். இந்த இரண்டு பணிகளை செய்வதுதான் கல்வி. புரிந்து கொள்வதுதான் கல்வியின் அடிப்படை அப்படின்னும் போது அது தாய்மொழி வழியில் இருந்தால் தான் சரியாக இருக்கும். ஏன்னா தாய்மொழி வழியில் சொல்லி கொடுத்தா தான் அனைவரும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். உங்கள் பையன் இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியம். அவரோட அறிவியல் புத்தகம் எந்த மொழியில் இருக்கும்? இங்கிலீஷில். இங்கிலீஷில். இதே வந்து அந்த அறிவியல் புத்தகம் குஜராத்தி மொழியில் இருந்தால் எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். ஏன், குஜராத்தி லாங்குவேஜ் தெரியாது. அதே அறிவியல் புத்தகம் பஞ்சாபி மொழியில் இருந்தால் எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். ஏன், பஞ்சாபி லாங்குவேஜ் தெரியாது. தெரியாது. இப்போ அந்த அறிவியல் புத்தகம் எந்த மொழியில் இருக்கு? இங்கிலீஷில். இங்கிலீஷில். இங்கிலீஷ் தெரியுமா உங்கள் பையனுக்கு? தெரியாது. அப்புறம் அவருக்கு அது எப்படி ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அறிவாளியாக முடியுங்கிற சந்தேகமே வேண்டாம். அடுத்து, கல்வி என்பது சிந்தனைய தூண்டணும், சிந்திக்க வைக்கணும். சிந்திக்க வைக்கிறது தான் கல்வியின் அடிப்படை அப்படின்னும் போது அது தாய்மொழி வழியில இருந்தாதான் சிந்தனையை தூண்டும். ஏன்னா எல்லாருமே, எல்லா குழந்தைகளும் சிந்திப்பது அவங்கவுங்க தாய்மொழியில் தான். இப்போ உங்கள் குழந்தைகிட்ட சைக்கிள், ஏரோப்ளேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணும்? சைக்கிள், ஏரோப்ளேன் அப்படியே மனப்பாடம் பண்ணும். இந்த வார்த்தைகள் அதுக்கு எந்த சிந்தனையும் தூண்டுவதில்லை. அதே உங்கள் குழந்தைகிட்ட போயிட்டு மிதி வண்டி அப்படின்னு சொல்லி பாருங்கள், அப்போ மிதிக்காத வண்டி ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்பான். இல்லை வானூர்தி அப்படின்னு சொல்லி பாருங்க, அப்போ மண்ணூர்தின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்பான். அப்போ அந்த வார்த்தைகள் கூட புரியும் மொழியில் இருந்தால் தான் சிந்தனையை தூண்டுது. அப்போ சிந்திக்க வைப்பது தான் கல்வியின் அடிப்படை அப்படின்னும் போது அது தாய்மொழி வழியில் இருந்தால் தான் சிந்தனையை தூண்டும். சிந்தனையை தூண்டினால்தான் புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த முடியும். உலகளவில் நோபல் பரிசு பெற்று மிகப்பெரிய விஞ்ஞானிகள் மற்றவங்களை எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாமே தாய்மொழியில் படித்தவர்கள் தான். கணித மேதை ராமானுஜம், சீனிவாச ராமானுஜம் எந்த மொழியில் பயின்றார்? அவருக்கு ஆங்கிலமே வரல, கடைசி வரைக்கும் தாய்மொழியில தான் படிச்சிருக்கார், தமிழ்ல தான் படிச்சிருக்கிறார். இந்தியாவை மட்டும் எடுத்துக்கிட்டா கூட ஜிடி நாயுடு, அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை போன்ற பெரும்பாலான விஞ்ஞானிகள், இந்தியாவின் முதல் இருதய அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து காட்டிய டாக்டர் செரியன் போன்ற பல சாதனை மருத்துவர்கள், பெரும்பாலான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்கள், உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், மூத்த வழக்கறிஞர்கள், அரசுத்துறை தனியார் துறை உயர் அதிகாரிகள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள் என பெரும்பாலானோர் அரசு பள்ளியில் தாய்மொழி வழியில் படித்தவங்க தான். இவங்களுக்கெல்லாம் ஆங்கிலம் தெரியாதா? நம்முடைய இந்திய விஞ்ஞானிகள் ஐஎஸ்ஆர்ஓ சொல்லப்படுற இந்த விண்கலத்தை அனுப்பக்கூடிய, செயற்கைக்கோள்களை உருவாக்கி அனுப்பக்கூடிய, அதில் பணியாற்றக்கூடிய பலர் தாய்மொழியில் கற்றவர்கள், தமிழ்மொழியில் அரசு பள்ளியில் பயின்றவர்கள் இன்று விஞ்ஞானிகளாக ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, 35-40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானிகள் கூட தமிழ் வழியில் பயிர், ஏதோ 60-65 ஆட்கள் எல்லாம் பேசலை. அரசு பள்ளியில் தாய்மொழி வழியில் படித்த நாராயணமூர்த்தி அவர்களால் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தை உருவாக்க முடிந்தது.
ஆங்கில வழியில் படித்த இன்றைய இளைஞர்களால் அங்கே நல்ல வேலையை மட்டும்தான் வாங்க முடியுது. கணிதமேதை ராமானுஜத்திற்கும் சி வி ராமனுக்கும் பிறகு 40 ஆண்டு கால ஆங்கில வழி கல்வியில் அவர்களை போற ஒரு விஞ்ஞானியை காட்ட சொல்லுங்கள். இவர் விஞ்ஞானி, உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான கொடையை கொடுத்தவர் என்று ஒருவரை காட்டுங்க. அப்படி காட்ட முடியல. ஏன் காட்ட முடியல? ஏனென்றால் அவர்கள் தாய்மொழியில் கற்றதால் அவர்களால் ஆய்வு செய்ய முடிந்தது, சுயமாக சிந்திக்க முடிந்தது, ஏற்கனவே இருந்த நிறுவன அமைப்புகள் மீது கேள்வி எழுப்ப முடிந்தது, ஏற்கனவே இருந்த விஞ்ஞான சூத்திரங்கள் மீது இவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். ஏன் இது இப்படி இருக்கணும், ஏன் அதை மாற்றக்கூடாது அப்படின்ற கேள்வி எழுப்பினாங்க. அந்த கேள்வி எழுப்பியதனுடைய விளைவு தான் புதிய கண்டுபிடிப்புகள் வந்தன. எனவே இன்றைய தேதி சமகாலத்தில் இருந்து இதற்கு முந்தைய காலம் வரை பல்வேறு உதாரணங்களை நம்மால் சொல்ல முடியும். உங்க கிளாஸ்ல படிக்கிற மாணவர்கள் புரிஞ்சு படிக்கிறாங்களா இல்ல மக்கப் பண்றாங்களா? மெஜாரிட்டி மக்கப் தான் பண்றாங்க. நிறைய பேர் மக்கப் பண்றாங்க, சில பேர் நல்லா புரியல. லைட்டா புரிய, லைட்டா மனப்பாடம் பண்ணு. லைட்டா மனப்பாடம் பண்ணு. 100% மக்கப் பண்ணி தான் படிக்கிறான். அவங்களுக்கு வந்து அது படிச்சு அது எக்ஸாம்ல எழுதணும்ன்றதுக்காக அவங்க எழுதிட்டு இருக்காங்க. எல்லாரும் மக்கப் பண்ணணும். பாதி பேர் புரிஞ்சு படிப்பாங்க, பாதி பேர் மனப்பாடம் மக்கப் பண்ணி தான் படிப்பாங்க. புரிஞ்சு யாரு ஆமா மெஜாரிட்டி மக்கப் பண்றாங்க. அப்போ இது என்ன பெனிஃபிட் நினைக்கிறீங்க? இப்படி மக்கப் பண்ணி படிக்கிறது இல்ல பண்ணி படிக்கிறது இந்த ஸ்கூல்ல அப்படி பண்றதுனாலதான் மக்கப் பண்ணி படிக்கிறாங்க. மார்க் வாங்கணும் மறுபடி ஒரே இதுதான் படிக்கிறாங்க. பூத்த எதுவும் நடத்த மாட்டாங்க. மக்கப் பண்றதுனால இந்த ஸ்கூல் எக்ஸாம் தான் பாஸ் பண்ண முடியும், வெளியெல்லாம் எதுவும் பண்ண முடியும். இது உங்க பேரண்ட்ஸுக்கு தெரியுமா? தெரியும் தெரியும். தெரியாது தெரியும் நினைக்கிறேன். சேர்த்து விட்டாங்க. ஒரு மெமரி கார்டு செய்யற வேலையை பண்றதுக்கா இவ்வளவு செலவு பண்றோம்? அப்போ ஆங்கில வழி கல்வி தரமானதுன்னு சொல்கிறது ஒரு சூடான பனிக்கட்டின்னு சொல்கிற மாதிரி. சூடான பனிக்கட்டி இருக்க முடியுமா? அடிப்படையிலே முரணானது. அப்போ தரமான ஆங்கில வழி கல்வின்னு இருக்க முடியாது. அப்போ தரமான ஆங்கில வழி கல்வி உலகத்தில் எங்கேயுமே இருக்க முடியாதா? இருக்கும். இங்கிலாண்டில் தரமான ஆங்கில வழி கல்வி இருக்கும், அமெரிக்காவில் இருக்கலாம், கனடாவில் இருக்கலாம், நியூசிலாந்தில் இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், எங்கெங்கெல்லாம் ஆங்கிலம் தாய்மொழி அங்கே இருக்கலாம். ஆனால் தரமான ஆங்கில வழி கல்வி என்பது ஜெர்மனியில் இருக்க முடியாது, சீனாவில் இருக்க முடியாது, ஜப்பானில் இருக்க முடியாது. அதனால அவங்களும் தாய்மொழியில் படிக்கிறாங்க. இதுதான் அடிப்படை. அப்ப இதெல்லாம் தாய்மொழியில் படிக்கிற நாட்கள் அங்கெல்லாம் இங்கிலீஷ்க்கு வந்து வேலையே கிடையாது. பயிற்று மொழி என்பது தாய்மொழி. ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் பேசுகின்ற பகுதியில் வட்டார மொழி தான் பயிற்று மொழியாக இருக்குமே ஒழிய அந்நிய மொழி பயிற்று மொழியாக இருப்பது உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு வேடிக்கை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. உலக அளவிலே ஏற்படுத்தப்பட்ட கல்விக் குழுக்களும் சரி, நம்முடைய நாட்டிலே சுதந்திரம் பெற்ற பிறகு ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு குழுவும் தாய்மொழி வழி கல்விதான் வேண்டும் என்பதை வற்புறுத்தி சொல்லியிருக்கிறது. அதை கூட அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, முதல்ல குழந்தைங்க வட்டார மொழியில் தான் கல்வி கற்கணும், அதுக்கப்புறம் தான் பொது மொழிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பசங்க முதல்ல கோயம்புத்தூர் பாஷையில் தான் தமிழை படிக்கணும், மதுரை பசங்க மதுரை பாஷையில் தான் தமிழ் படிக்கணும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக தான் வந்து பொது தமிழுக்கு போகணும். ஆனால் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா வட்டார மொழியும் கிடையாது, தாய்மொழியும் கிடையாது, சம்மந்தமே இல்லாமல் ஆங்கிலத்தில் கல்வியை கொடுத்துட்ருக்கோம். 1947 அமைக்கப்பட்ட சுதந்திர இந்தியாவின் முதல் கல்விக் குழுவான தாராசந்த் குழு வலியுறுத்தியது தாய்மொழி வழி கல்வியை. 1948 டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் பல்கலைக்கழக கல்வியை ஆராய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. உடனடியாக இந்தியாவில் உயர்கல்வி அனைத்தும் தாய்மொழியில் மாற்றப்படணும் என பரிந்துரை செய்தது. 1952 அமைக்கப்பட்ட ஏஎல் முதலியார் குழு பரிந்துரைத்ததும் தாய்மொழி வழி கல்வியை. 1964 அமைக்கப்பட்ட கொத்தாரி குழு, அந்த குழுல பாத்தீங்கன்னா பல வெளிநாட்டு கல்வியாளர்களும் இடம்பெற்றிருந்தார்கள். அந்த குழுவின் அறிக்கையும் அதன் அடிப்படையில் 1968 உருவாக்கப்பட்ட முதல் கல்விக் கொள்கையும் வலியுறுத்தியது தாய்மொழி வழி கல்வியை. 1986 ஏற்படுத்தப்பட்ட புதிய கல்விக் கொள்கையும் அதன் பின்பு அமைக்கப்பட்ட ராமமூர்த்தி குழுவும் வலியுறுத்தியது தாய்மொழி வழி கல்வியை. இப்பொழுது அடிக்கடி என்ன நம்ம அரசு சொல்கிறது, மக்கள் ஆங்கில வழி கல்வி தான் வேண்டும் என்கிறார்கள், ஆகவே அதை கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு ராமமூர்த்தி அவர்கள் சொன்ன பதில், அரசனுடைய கடமை மக்களுக்கு எது நல்லதோ அதை எடுத்து சொல்ல வேண்டும், ஆகவே மக்களுக்கு நல்லதான தாய்மொழி வழி கல்வியை வற்புறுத்துவதும் அவர்களை அதை ஏற்றுக்கொள்ள செய்வதும் அரசனுடைய கடமை என்று சொல்கிறது. 1993 பேராசிரியர் யஷ்பால் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படுகிறது. அந்த கமிஷனுக்கே ஒரு அழகான பேர், சுமையில்லா கல்வின்னு. அப்போ குழந்தைக்கு சுமையில்லா கல்வியை கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும்னா தாய்மொழி வழியை தான் கொடுக்கணும் அப்படின்னு அவர் பரிந்துரை கொடுக்கிறார். 2005 உருவாக்கப்பட்ட தேசிய கல்வி திட்டத்திலும் அதை ஒட்டி 2009 அமைக்கப்பட்ட கல்வி உரிமை சட்டத்திலும் வலியுறுத்தப்பட்டுள்ளதும் தாய்மொழி வழி கல்வியை.
அனைத்து கல்விக் குழுக்களும் தாய்மொழி வழி கல்வியை வலியுறுத்தும் போது ஆனா அரசாங்கங்கள் ஏன் அதை எடுத்துட்டு வர மறுக்கிறாங்க அப்படிங்கறத இங்க இருக்க முக்கியமான கேள்வி. அப்போ பிஇ எம்பிபிஎஸ்லாம் தாய்மொழியிலே படிக்கலாமா? அதுக்கெல்லாம் இங்கிலீஷ் தேவையில்லையா? மருத்துவம், பொறியியல், அறிவியல் எந்த பாடங்களையும் உலகத்தில் எந்த மொழியில் வேணாலும் கற்று கொடுக்கவும் முடியும், படிக்கவும் முடியும். ஜெர்மனில் ஜெர்மன் மொழி தான் கல்வி மொழி, பிரான்ஸில் பிரெஞ்சு தான் கல்வி மொழி, சீனத்தில் சீனந்தான். இன்று சீனா உலகின் திசை காட்டி கருவியாக மாறிக்கொண்டிருக்கிறது. சீனர்கள் செய்யாத தொழில்கள் இல்லை, அவர்கள் உற்பத்தி செய்யாத பொருள்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சீனா வியத்தகு சாதனைகளை கடந்த 20 ஆண்டுகளாக உலக சந்தையிலே படைத்து வருகிறது. அந்த சீன மாணவர்கள் தங்களுடைய மாண்டரின் என்று சொல்லக்கூடிய தாய்மொழியில் தான் கல்வி கற்கிறார்கள். ஜப்பான் 2nd World War 2 அணுப்பேரழிவுகளை சந்தித்த நாடு, இன்று அறிவியலின் உச்சத்தில், கல்வி முழுக்க தாய்மொழியில். ஒரு டென்மார்க் சின்ன நாடு, நார்வே ஒரு 47 லட்சம் மக்கள் இருக்காங்க, நார்வேஜியன் மொழியில் தான் கல்வி, டென்மார்க்கில் டேனிஷ் மொழியில் தான் கல்வி. தாய்மொழி வழியில் படித்த கியூப மருத்துவர்கள் தான் உலகத்தில் மிகச்சிறந்த மருத்துவர்களாக இன்றைக்கி பேசப்படுறாங்க. உலகத்தில் எந்த பகுதியில் மருத்துவ உதவி தேவைப்பட்டாலும் முதல்ல போய் நிற்கிறது கியூப மருத்துவர்கள். ஆப்பிரிக்காவில் மிக மோசமான வறுமைக்கும் கலகத்துக்கும் உள்ளான சோமாலியாவில் சோமாலி மொழியை கல்வி மொழியாக்கியிருக்கிறார்கள், ஆட்சி மொழியாக்கியிருக்கிறார்கள் ஆப்பிரிக்காவில், பழைய காலனி அதெல்லாம். எனவே எந்த நாட்டிலும் வந்து தாய்மொழியை அந்த நாட்டினுடைய தேசிய மொழியை கல்வி மொழியாக்குவது என்பதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு புறம்பாக ஒரு அடிமை சிந்தனை இங்கே இருக்கிறது. அவர் மெடிக்கல் இன்ஜினியரிங்லாம் தமிழை கற்றுக் கொடுக்கலான்றீங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மருந்து அப்படின்னு ஒரு அதிகாரத்தையே எழுதுனான் வள்ளுவன். சித்த வைத்தியம் அப்படிங்கிற ஒரு மருத்துவ முறையை உலகத்துக்கு அளித்த இனம் தமிழ் இனம், மொழி தமிழ் மொழி. ஆனால் மருத்துவம் படிக்க தமிழ் லாக்கி இல்லையா, தமிழை நம்புறான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கல்லணையை கட்டினான் கரிகாலன் காலத்து பொறியாளன். பொறியியல் படிப்புக்கு தமிழ் முடியுமான்னு இன்னைக்கு தமிழன் கேட்டுக்கிட்டு இருக்கான். சாம்சங் மொபைலே இன்னைக்கு தமிழ்ல வந்துடுச்சு. தமிழ்ல கொடுக்கலனா வேலைக்கு ஆகாது அப்படின்னு அவனுக்கு தெரியுது, நமக்கு புரியல. நம் தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்தமிழர்கள் பல ஆண்டுகளாக உயர்கல்வி வரை அனைத்தையும் தங்கள் தாய்மொழியில் தான், அதாவது தமிழ் மொழியில் தாங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஈழத்தில் முடியும் போது தமிழ்நாட்டில் முடியாதா, உலகம் முழுதும் முடியும் போது தமிழில் முடியாதா அப்படின்னு கேட்டால் முடியும். சொந்தமாக எழுத்து கூட இல்லாத மொழிகள்லாம் முடியும் போது செம்மொழியாம் தமிழில் மருத்துவம் பொறியியலை கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஆனால் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் மாட்டாங்க. ஏன்னா அதுதான் இங்கே இருக்க அரசியல், மொழி அரசியல். இன்ஜினியரிங் மெடிசன்லாம் தமிழில் கொடுக்கணுங்கிறீங்க, அதுதான் தமிழில் புக்ஸ் இல்லையே, பாட புத்தகம் இல்லை, நோட்ஸ் இல்லை, பென்சில் இல்லை, ரப்பர் இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் ஒரு காரணம் வாங்க நமக்கு. ருஷ்யாவில் லெனின் தலைமையில் புரட்சி ஏற்பட்ட பிறகு ஒரே ஒரு ஜார்ஜிய மாணவன் மருத்துவ கல்வி படிப்பதற்காக அனைத்து மருத்துவ புத்தகங்களையும் ஜார்ஜிய மொழிக்கு மொழிபெயர்க்க சொல்லி உத்தரவிட்டார் லெனின். 150 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்ல மருத்துவத்துக்கான புத்தகங்கள்லாம் இருந்திருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? என்ன சித்த வைத்தியமா? அலோபதிங்க, உங்க பாஷையில் சொல்லலாம் இங்கிலீஷ் மருத்துவம். 1850களிலே ஃபிஷ்கிரின் என்ற பாதிரியார் யாழ்ப்பாண மாணவர்களுக்கு தமிழில் மருத்துவ கல்வி அளித்தார். அதற்காக பல்வேறு மருத்துவ நூல்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. ரண வைத்தியம், பிரசவ வைத்தியம், அங்காதிபாதம் என பல்வேறு நூல்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதேபோல் அளவை நூல், நில அளவு போன்ற பல பொறியியல் நூல்கள் 1890களிலே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் சார்பில் பல்வேறு மருத்துவ நூல்கள் தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டும் ஆனால் பதிப்பிக்கப்படாமல் அரசினால் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. அதேபோல் மருத்துவம், பொறியியல் முதற்கொண்டு நவீன தொழில்நுட்பம் வரை அனைத்திற்குமான கலைச்சொற்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் சார்பிலும் தமிழ் வளர்ச்சிக் கழகம் சார்பிலும் உருவாக்கப்பட்டுவிட்டது. ஈழத்தில் இன்னைக்கும் தமிழில் மருத்துவ கல்வி நடக்குதுன்னா புத்தகம் இல்லாமலா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழில் பிஇ சொல்லித்தராங்கன்னா புத்தகம் இல்லாமலா? என்னங்க சும்மா தமிழ் தமிழ் சொல்றீங்க, இன்னைக்கு உலகம் எல்லாம் பாருங்க, ஃபுல்லா இங்கிலீஷ் தாங்க. யார் சொன்னது ஆங்கிலம் உலக மொழின்ட்டு? உலக அளவிலே மிக அதிகமான எண்ணிக்கையிலே மக்கள் பேசுகின்ற மொழி சீன மொழி, அதற்கு அடுத்து ஸ்பானிஷ் மொழி, அதற்கு அடுத்து 3வது இடத்தில் தான் ஆங்கிலம் இருக்கிறது. உலகத்தில் மொத்தம் எத்தனை நாடு இருக்கு, அதில் எந்தெந்த நாட்டிலாம் ஆங்கிலம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். மொத்தம் 7 கண்டம் இருக்கா, ஒவ்வொன்றா பார்ப்போம். ஐரோப்பா கண்டத்தில் மொத்தம் 50 நாடுகள், இங்கிலாந்து தவிர எங்கும் ஆங்கிலம் இல்லை. ஜெர்மனில் ஜெர்மன் மொழி, இத்தாலியில் இத்தாலி மொழி,
பிரான்ஸில் போய் ஆங்கிலத்தில் பெயர் பலக வச்சா உதைக்க வருவாங்க. அப்போ ஐரோப்பாவில் பிரிட்டனில் மட்டும் ஆங்கிலம். அடுத்து பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா. வட அமெரிக்காவில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வந்து உங்களுக்கு ஆங்கிலம், பக்கத்தில் இருக்க கனடாவில் பாதிக்கு மேலே பிரெஞ்சு மற்ற மொழிகள்லாம் இருக்கு. அடுத்து தென் அமெரிக்க கண்டம். தென் அமெரிக்காவில் ஸ்பானிஷ், இட்டாலியன் மற்றும் பிற மொழிகள். இந்த பக்கம் வாங்க ஆப்பிரிக்கா கண்டம். ஆப்பிரிக்கா கண்டத்தில் பெரும்பாலும் ஆப்பிரிக்க மொழிகள் தான். அடுத்து ஆஸ்திரேலியா கண்டம், அங்கே வந்து முழுவதும் ஆங்கிலம். அடுத்து ஆசியா. ஆசியாவில் பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு சீனா, சீனாவில் சீன மொழி, உங்களுக்கு ருஷ்யாவில் ருஷ்ய மொழி. இந்தியா, பாதிக்கு மேலே மக்களுக்கு கல்வியே கிடையாது, இதில் எங்கேருந்து ஆங்கிலம். அடுத்து அண்டார்டிக் கண்டம், பெங்குவின்க்கும் சீலுக்கும் ஆங்கிலம் தெரியாது. இப்போ சொல்லுங்க ஆங்கிலம் உலக மொழியா இல்லையா அப்படின்ட்டு. இன்றைக்கு கூட கிரேட் பிரிட்டன் என்று சொல்லப்படுகின்ற பிரிட்டனில் மூன்று மாகாணங்களிலே அவர்கள் ஆங்கிலத்தை வெறுக்கிறார்கள், வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஸ்காட்லாந்து மாகாணத்தில் ஸ்காட்டிஷ் மொழி, அயர்லாந்தில் ஐரிஷ் மொழி, வேல்ஸில் வேல்ஸ் மொழி. அவ நாட்டிலே முழுசா ஆங்கிலம் இல்ல, நம்ம உலகம் ஃபுல்லானு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ உலக மக்கள்லாம் எப்படி தொடர்பு கொள்றாங்க? இப்போ நம்ம மோடி சைனா பிரதமரை சந்திக்க போறாரு. மோடிக்கு சீனம் தெரியுமா? தெரியாது. சீன பிரதமருக்கு இங்கிலீஷும் தெரியாது, இந்தியும் தெரியாது, குஜராத்தும் தெரியாது. எந்த சங்கடமும் இல்லாமல் நடுப்புற ரெண்டு பொண்ணு உட்காந்துருப்போம். டக்கு டக்குன்னு இதை மொழிபெயர்த்து இவர் சொல்கிறத அவருக்கு சொல்லும், அவர் சொல்கிறத இவருக்கு சொல்லும். இவ்வளவுதானே. ஐநா சபையில் கூட்டம் நடக்குது, எல்லா நாட்டு தலைவர்களும் வந்து உட்காடுறாங்க. ஏன்னா எல்லாரும் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாரும் அவங்கவுங்க மொழியில் தானே பேசுகிறாங்க. எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் புரிந்து கொள்வதற்கான மொழிபெயர்ப்பு பணி என்பது ஐநா மன்றத்தில் இருக்குது. வெளிநாட்டு சுற்றுலா பயணி மகாலிபுரத்துக்கு வராங்க, ஏன்னா வந்து இங்கிலீஷ் பேசிக்கிட்டே வராங்க. ஜெர்மன்லேருந்து ஒருத்தர் வராருன்னா அவருக்கு வந்து ஜெர்மன் மொழி தெரிஞ்ச கைடு கூட வருவாங்க. மொழிபெயர்ப்பாளர்களையும் மொழிபெயர்ப்பு கருவிகளையும் கொண்டதாக உலகம் மாறிக்கிட்டு இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள. மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் போனால் என்ன பண்ணுறதுங்க? நேபாளத்திலிருந்து வரும் கூர்க்காக்களும், பீகார் சத்தீஸ்கர்லேருந்து வந்து சென்னையில் கட்டட வேலை செய்கிறவங்களும் தமிழ் டியூஷன் படிச்சுட்டா வராங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வீட்டில் போச்சுன்னு பம்பாய் போயிட்டான், 6 மாதம் பொறுத்து வரான் ஹிந்தி பேசுங்கிறான் சார். இன்னைக்கு எப்படி ஹிந்தி தெரியும், யார் கற்றுக் கொடுத்தது? அவன் ஊட்ட விட்டு கோச்சுன்னு முறிக்கன்னு போகிறான், போகிற இடத்துல 2 நாளைக்கு கையில் இருக்கிற காசு செலவு பண்ணிடறான். நான் போனால் நல்லா வயிறு காயுது, ஏதோ ஜாட மாடை காட்டிக்கிட்டு ஏதோ தன்னுடைய தேவையில் போகிறான். உருண்டு பிறண்டு மல்லு கட்டி அவன் என்ன பண்ணுறான், மொழியை தானே கற்றுக்கிறான். எவனாவது கோச்சுக்கு போகிறவன், சார் சார் இந்த மாதிரி நான் வந்து கோச்சுக்கு மும்பைக்கு போகலான்னு இருக்கிறேன், அங்கே போனால் எல்லாம் ஹிந்தி பேசுவாங்களா, எனக்கு ஹிந்தி தெரியாது, ஒரு 6 மாதம் கிட்ட ஹிந்தி கற்றுக்கணும், அப்புறம் நான் கோச்சுக்கு போகிறேன் அப்படின்னு எவனாவது அந்த மாதிரி முன்கூட்டியே தயாரிப்பு பண்ணி போயிடுறது எங்கேயுமே கிடையாது. வணிக ரீதியாக போகிறவர்கள், பிழைப்பு தேடி போகிறவர்கள், வேலை தேடி போகிறவர்கள் எங்கே போகிறாங்களோ அந்த மொழியை கற்றுக்கிறாங்க. இப்படியே ஒவ்வொருவருக்கும் தேவைப்படும் தொடர்மொழி வெவ்வேறாக இருக்கும்போது எல்லாருக்கும் பொதுவான ஒரு தொடர்மொழி வலியுறுத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு? படிக்காத பாமர மக்களாலே மொழி தெரியாத ஒரு மாநிலத்துக்கு வந்து 2 மாதத்தில் அந்த மாநில மொழியை கற்றுக்க முடியும்னா படித்தவனால ஏன் முடியாது? ஆங்கிலம் தான் அருள் மொழின்னு சொல்கிறாங்களே. பிரெஞ்சு மொழி என்ன, அது என்ன வெறும் பொழுதுபோக்கு மொழியா? சீன மொழி மூட நம்பிக்கை மொழியா? ஜப்பானின் இவ்வளவு கண்டுபிடிப்புகள், இவ்வளவு முன்னேற்றம் இருக்கிறதில்ல, அதெல்லாம் என்ன அறியாமை மொழியா? அதெல்லாம் ஒட்டு மொத்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளில் 90 விழுக்காடுகளுக்கு மேல் ஆங்கிலத்தை தாய்மொழியாக பெறாதவர்கள், ஆங்கில வழியில் படிக்காதவர்கள் இவர்கள் மட்டுமே நிகழ்த்தியிருக்கிறார்கள். அரிஸ்டாட்டிலும் கோப்பர்னிக்கஸும் கலீலியோவும் ஆங்கிலேயர்கள் அல்ல, ஐன்ஸ்டீன் ஆங்கிலேயர் அல்ல. இப்படி பல துறைகளில் பலரும் அறிவியல் கண்டுபிடிப்புகளை செய்திருக்கிறார்கள். எனவே உலகில் மக்கள் மொழிகள் யாவுமே அறிவியல் மொழிகள் தான். ஆங்கிலம் அறிவியல் மொழி இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு மேலே இங்கிலீஷ் வந்து ஒரு பைபிள் மொழியாக கூட இல்லை. எந்த அளவுக்குனா எவனாவது வந்து இங்கிலீஷில் பைபிளை படிக்க முற்பட்டானா அவனை கம்பத்தில் கட்டி வச்சு எரிச்சான். எங்கே? இங்கிலாண்டில். இங்கிலீஷ் இன்னைக்கு நீச பாஷை. அதுக்காக வந்து இங்கே இந்திய எதிர்ப்பு போகிற மாதிரி மிகப்பெரிய லத்தீன் எதிர்ப்பு போர் நடந்துச்சு. லத்தீனில் தான் பைபிளை படிக்கணும். ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமானதும் எதிரானதுமான ஒரு விசை உண்டு. நியூட்டனுடைய விதி இல்லையா? நியூட்டனுடைய தாய்மொழி என்ன? ஆங்கிலம். இந்த விதியை நியூட்டனே ஆங்கிலத்தில் எழுதலை அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா அன்னைக்கு ஆங்கிலத்தில் எழுதுறது பெரிய தப்பு. அவர் லத்தீனில் இந்த விதிகளை அவர் பதிவு பண்ணுறாரு. நியூட்டன் சாவர வரைக்கும் அந்த விதிகளை அவரே இங்கிலீஷில் படிக்கல. நீ நம்மளுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கு. இங்கிலாண்டு மட்டும் இல்லை, ஐரோப்பா முழுக்கவே லத்தீனில் தான் அறிவியல் இருக்கணும். ஜெர்மனி, பிரான்ஸு, இத்தாலி எல்லா நாடுகள்லையுமே லத்தீன் தான் அறிவியல் மொழி, சமய மொழி எல்லாமே. இன்னைக்கு தமிழ் மக்கள் எப்படி இங்கிலீஷை தேவ பாஷையாக மிகப்பெரிய தங்கங்களை காக்க வந்த பெரிய தேவ மொழியை நினச்சிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இங்கிலீஷ் நினச்சிருந்துச்சுன்னா இங்கிலீஷ் இங்கே வந்திருக்குமா? இங்கிலீஷ் கொடுத்த விலை மிக அதிகம். அவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தி திருச்சபைக்கு எதிராக போராடி சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஆங்கிலத்தை வந்து பைபிளில் படிக்கக்கூடிய உரிமையே அவங்க பெற்றாங்க.
அப்போ வந்து இந்த மாற்றங்கள் பெற்ற பிறகு எங்கெல்லாம் என்னாச்சு? இங்கே மட்டும் இல்லை, ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, செகோஸ்லாவாக்கிய ஒவ்வொரு நாடும் தாய்மொழியில் பைபிளை படிக்கிற, அடுத்த கட்டமாக தொடர்ந்து கல்வியை அவங்கள் தாய்மொழியில் படிக்கிற, ஆங்கிலம் உட்பட படிக்கிற உரிமைகளை பெற்றதும் அங்கே பார்த்தீங்கன்னா பாட்டாளி வீட்டு பிள்ளைங்கள் வந்து மிகப்பெரிய விஞ்ஞானிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கல்வி வந்து ஜனநாயகப்பட்டுச்சு, கடைசி குடிசை வரைக்கும் கல்வி போச்சு. ஏன் ஒரு ஒரு அயல்மொழியில் படிக்கலாங்க போது ஒரு சின்ன கூட்டம் தான் அதை அனுபவிக்க முடியும். தாய்மொழியில் படிக்கலாம், நீங்கள் அறிவியல் கதவை திறந்து விட்டீங்கன்னா போதும், குடிசைகளுக்கு சாதாரண ஜனங்களுக்கு எல்லாமே போயிடும். உண்மையிலேயே தாய்மொழி கல்விங்கிறது அடுத்தட்டு மக்களுக்கான கோரிக்கை, அடுத்தட்டு மக்களையும் பெரிய சிம்மாசன அறிவியல் சிம்மாசனத்தை போய் வைக்கிறதுக்கான கோரிக்கை. ஏன்னா தமிழ் எல்லாருக்கும் தமிழில் படிக்கலாம் ஆக்கியாச்சுன்னா உண்மையான சமச்சீர் கல்வி அதான். இவனுக்கு என்ன கல்வி, இவனுக்கு என்ன கல்விங்கிறது ஒரு ஏற்றத்தாழ்வான கல்வி முறை. அப்போ இந்த அடிப்படையை வந்து இப்போ சில நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து இங்கிலாந்து அடித்து தெளிவில் என்னாச்சு, எல்லாமே ஒவ்வொரு நாடும் பெரிய பெரிய அறிவியல் கண்டுபிடி கண்டுபிடிச்சு அறிவியல் சிம்மாந்து நின்றுச்சு. அப்போது தாய்மொழி கல்வி தான் அங்கே வந்து அறிவு சுடரை மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி காலம்ங்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு ரெனசன்ஸ் பீரியடுக்கு காரணமே தாய்மொழி கல்விக்கான புரட்சி தான். ஏன்னா இங்கே இங்கிலீஷ் ஒரு காலத்தில் அறிவியல் மொழி இல்லைங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு மத மொழியாக கூட இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டர்லாம் இப்போ ஃபுல்லாக இங்கிலீஷில் தாங்க இருக்கு. வீட்டுக்கு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு பார்த்தீங்களா, வீடுனா அது பச்சை கலரில் தான் இருக்கும் அப்படின்னா எப்படிங்க? கம்ப்யூட்டரில் செட்டிங்கில் இவங்க இங்கிலீஷை வச்சுட்டு கம்ப்யூட்டர் பாரு ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் அடிங்க, கம்ப்யூட்டரில் எந்த மொழி வேணுமோ செட்டிங்கில் போய் அந்த மொழியை வைங்க. அதே போல் இன்டர்நெட் முழுக்க ஆங்கிலம் அப்படின்னா செட்டிங்கை மாற்றுங்க. செட்டிங்கை மாற்றுறத விட்டுட்டு அனைத்தும் ஆங்கிலம் என்பது நம்மோட அறியாமை, நம்ம கம்ப்யூட்டரை அந்த அளவுக்கு தான் தெரிஞ்சு வச்சுட்ருக்கோம். எல்லாத்தையும் தமிழ் தமிழ் மாத்திட்டா அப்புறம் வெளிநாட்டு கம்பெனிக்கார எப்படி இங்கே வருவான்? இங்கிலீஷ் தெரியாமலாம் ஐடி கம்பெனிக்குள்ளே போக முடியுமா? வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? அதைத்தான் நாங்களும் கேட்குறோம். தமிழ்நாட்டில் தமிழில் ஏன் வேலைவாய்ப்புகள் கிடைக்கல அதை சொல்லுங்கள். ஒரு ஐடி கம்பெனியோட ஜெர்மன் கிளையில் அங்கே ஜெர்மன் மொழியில் தான் எல்லாமே நடக்குது. இன்டர்வியூ ஜெர்மன் மொழியில் நடத்தப்படுது, வேலைவாய்ப்புகள் ஜெர்மன் மொழியில், கூட பணிபுரியறவங்ககிட்ட ஜெர்மன் மொழியில் பேசுகிறான், கணினி முழுக்க ஜெர்மன் மொழியில் இருக்குது, கோடிங் மட்டும் C++லையோ ஜாவாலேயோ எழுதிக்கிட்டு இருக்கான். அதே ஐடி கம்பெனியோட ஜப்பான் கிளையில் அனைத்தும் ஜப்பான் மொழியில், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட ஜப்பான் மொழியில் தான் பேசுகிறான், இன்டர்வியூ ஜப்பான் மொழியில் தான் நடக்குது, அனைத்தும் ஜப்பான் மொழியில். அதே கம்பெனியோட ஃப்ரெஞ்சு ஃப்ரான்ஸில் இருக்கிற கிளையில் பார்த்தீங்கன்னா அனைத்தும் ஃப்ரெஞ்சில், அதே கம்பெனியோட தமிழ்நாட்டு கிளையில் அனைத்தும் ஆங்கிலத்தில்னா குறை எங்கே, என்ன தவறு அப்படின்னு யோசிங்க. இதெல்லாம் இங்கிலீஷில் இருந்தால் தான் கம்பெனி வரும்னா சீனாவுக்கு எப்படி கம்பெனி போகிறான்? இன்னைக்கு அத்தனை ஐடி கம்பெனிகளும் சீனாவை நோக்கி ஓடுறான். SEZ சீனாவில் ஆரம்பிக்கிறதுக்காக அமெரிக்கா கம்பெனிலாம் சீனாவை நோக்கி படையெடுக்கிறானே, எனக்கு வாய்ப்பு கொடு வாய்ப்பு கொடுன்ட்டு. அங்கே அனைத்தும் சீன மொழியில் தானே இருக்குது, இங்கிலீஷில் கொடுக்கலனா வரமாட்டான். இன்னைக்கு உதச்சி திறந்துக்கிட்டு வரான், அவனுக்கு தேவை பிஸ்னஸ் சொற்ப கூலிக்கு ஆட்கள் அவ்வளோதான். அது அனைத்தும் இங்கே கிடைக்குதுன்னா எந்த மொழியில் வேணாலும் கொடுப்பான். சரி, ஆங்கிலம் கம்பெனியை தான் விட்டுருங்க, கொரிய கம்பெனி இருக்குது, கொரியாவில் அனைத்தும் கொரிய மொழியில். அப்போ ஹுண்டாய் கம்பெனி வரும்போது இங்கே கொரிய மொழியில் தானே வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும், இங்கே ஏன் வந்து ஆங்கிலத்தில் கொடுக்குறான்? அவனுக்கும் ஆங்கிலம் தெரியாது, நமக்கும் ஆங்கிலம் தெரியாது. ஒன்று கொரிய மொழியில் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும், இல்லை தமிழில் வேலை வாய்ப்பு இருந்திருக்கணும். ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் கொரிய கம்பெனிகளிலும் ஆங்கில மொழி, சீன கம்பெனிகளிலும் இங்கே ஆங்கில மொழி வேலை வாய்ப்பில் கேட்கப்படுதுன்னா அதற்கு முக்கிய காரணம் இந்தியும் ஆங்கிலமும் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருப்பதுதான். தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழியாக இல்லை, அப்படி இருந்திருக்குமானால் இங்கும் ஐடி நிறுவனங்கள் உட்பட அனைத்தும் தமிழில் தான் நடந்திருக்கும். உலகிலேயே மிகச்சிறந்த மகிழுந்து நிறுவனங்களாக இருக்கக்கூடிய மெர்சிடிஸ் பென்ஸ், BMW போன்ற கார் தயாரிப்பு நிறுவனங்கள் தங்களுடைய நாட்டில் ஜெர்மனி மொழி படித்தவர்களுக்கு தான் முதன்மை வாய்ப்புகளை வழங்கியுள்ளன. அந்த நிறுவனங்களுக்கு சென்று பார்த்தால் CEO போன்ற தலைமை செயல் அதிகாரிகளுக்கு ஆங்கிலம் தெரியாது. ரஷ்யா இன்று மிகச்சிறந்த போர் விமானங்களையும் போர்க்கப்பல்களையும் கட்டுமானம் செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பொறியாளர்களை சென்று நீங்கள் சந்தித்து உரையாடினால் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, அவர்கள் தங்களுடைய ருஷிய மொழியில் தான் பேசுகிறார்கள், ருஷிய மொழியில் தான் சிந்திக்கிறார்கள். காலுக்கேற்ற செருப்பா செருப்புக்கேற்ற காலாங்கிறது தான். கடைக்கு போகிறோம், ரொம்ப அழகான செருப்பாக இருக்குது, கவர்ச்சிக்கிறமாதிரி செருப்பை வாங்கிட்டோம், வீட்டுக்கு வந்து பார்த்தா காலுக்கு பத்தலை. அப்போ வந்து செருப்பை திருப்பி கொடுத்துட்டு நமக்கு காலுக்கு செருப்பு நம்ம வாங்கிட்டுருவோமா, இல்லை செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலை வெட்டிக்குவோமா அப்படிங்கிறது தான். செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலை வெட்டிக்கிற வேலை நம்ம செஞ்சுட்ருக்கோம். நம்மளை சுற்றி வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கே, இந்த வேலை வாய்ப்புகள்லாம் தமிழில் ஆக்குங்க நம்ம மாற்றி கோரிக்கை வைக்காமல் அவன் வேலை வாய்ப்பு இங்கிலீஷுங்கிறது நம்ம இங்கிலீஷில் படிக்க ஆரம்பிக்கிறோம். தாய்மார்கள் வந்து குழந்தைக்கு மருந்து கொடுக்குறாங்க, அந்த மருந்துங்கிறது மிக ஆபத்தானது, இப்படி இந்த மருந்து கொடுக்கூடாதுங்கிறது இங்கிலீஷில் எழுதியிருக்கான். அந்த தாய்மார்கள் வந்து எனக்கு இவ்வளவு கொடுஞ்செய்தியை வந்து இங்கிலீஷ் எழுதி வச்சிருக்கேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு தெரியாத மொழியில் கொடுக்காத இவ்வளோ ஆபத்தம், தமிழில் கொடுங்கிற கோரிக்கையை வச்சா போதும். அது ஜனநாயக கோரிக்கை. எங்களுக்கு புரிஞ்ச மொழியில் சரக்குகளை கொடு, எங்களுக்கு புரிந்த மொழியில் கல்வியை கொடுன்னு மக்கள் கேட்பதற்கு இல்லையா, அதை நோக்கிய பயணம் தான் சரியான பயணமாக இருக்கும். எனவே வேலை வாய்ப்புக்கும்
ஆங்கில மொழிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இங்கிலாண்டில் படிச்சுட்டு கூட வேலை இல்லாதவங்க இருக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியத்திலேயே படிச்சுட்டு ஆங்கில வழி கல்வியிலேயே படிச்சுட்டு உயர்கல்வி வரைக்கும் படிச்சுட்டு வேலை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கிடைத்த வேலையை செய்ய முடியும், எந்த வேலைக்கும் நான் போக முடியும்னு சொன்னால் அதற்கு என்ன மொழி தேவைப்படுது? இவ்வளோதாங்க விஷயம். நம்ம வாயை கட்டி வயிற்ற கட்டி டியூஷன் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, பஸ்ஸு ஃபீஸு, புக்கு ஃபீஸு, அந்த ஃபீஸு இந்த ஃபீஸ்னு பணத்தை அழுது நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குற ஆங்கில வழி கல்வியோட உண்மை நிலை இதுதான். இது நமக்கு வேணால் புரியாமல் இருக்கலாம், நம்ம இங்கிலீஷ் மீடியம்னு ஓடி இருக்கலாம், அரசுக்கு இது தெரியாதா? அப்போ அரசு ஏன் இதை செய்யுது? முக்கியமாக மூன்று அரசியல்: மனு தர்ம சாதி அரசியல், இந்திய அரசின் மொழி அரசியல், தனியார் பள்ளிகளின் கொள்ளை அரசியல். மனு தர்ம சாதி அரசியல். இங்கே கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கல்விக்கும் பெரும்பான்மை சமூகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. பார்ப்பனர்களுக்கு மட்டுமே கல்வி, சூத்திரர்களுக்கு குலத்தொழில் என்பதே 2000 ஆண்டு கால வரலாறு. சூத்திரர்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரும்பான்மையான ஆட்களை வடிகட்டுவதற்கு முயற்சி செஞ்சான். உதாரணமாக எடுத்துக்கலேன், வெள்ளக்காரங்காலத்திலேயே மருத்துவக் கல்லூரி படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சமஸ்கிருதம் ஒரு கட்டாய பாடம். சமஸ்கிருதம் செஞ்சவன் மட்டும்தான் எம்பிபிஎஸ்கில் நுழையணும், மற்றவெல்லாம் அதுக்குள்ள நுழைய முடியாது என்கிற ஒரு ஃபில்டர். அதுக்கப்புறம் என்ன வர்றான், உயர்கல்விக்கு போகிறது அப்படின்னு சொன்னால் ஆங்கிலம் நல்லா தெரிஞ்சவன் தான் வந்து வர முடியுன்றான். அதை கழிக்க முடிஞ்சதையும் பார்த்தான். அதையும் மீறி ஒரு கூட்டம் வந்து இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி உள்ளே வருது. ஓ இப்படி வரியா, நுழைவுத் தேர்வு வைப்போம்ன்றான். நுழைவுத் தேர்வு தமிழில் வைக்கிறானா, ஆங்கிலத்தில் தான் நுழைவுத் தேர்வுன்றான். நுழைவுத் தேர்வின் மூலமாக எவ்வளோ பேரை வடிகட்ட முடியுமோ அவ்வளோ பேரை வடிகட்டுறது. இந்த வடிகட்டுற முறை என்பது அன்னையிலேருந்து இன்னைக்கு வர பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கு. கல்வித்துறையிலையும் சரி, பணிவாய்ப்பு துறையிலையும் சரி, தொழில் நிறுவனங்களும் சரி, மேட்டுக்குடி மக்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை விடாமல், தங்களுக்கு போட்டியாக அடித்தட்டு மக்கள் வந்து விடாமல் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த ஆங்கில வழி கல்வி ஒரு அவசிய தேவையா இருக்குது அவங்களுக்கு. அனைத்தும் ஆங்கிலத்தில் இருப்பதற்கான முக்கிய காரணம் இந்த அரசியல். மனிதர்களை வந்து ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிறோம்னா ஆளும் வரைக்கும் கல்வி மேலே தான் கை வைக்கும், நேரடி தாக்க கல்வி மேலே தான். கல்வியை நீங்கள் ஏற்றத்தாழ்வு கற்பிச்சிட்டிங்கன்னா வேறதையும் செய்ய வேண்டாம். இங்கே வர்ணாசிரம தர்மம் அதான் கற்பிச்சு. இங்கே நீங்கள் பத்மாசேஷாத்திரிலேருந்து மிகப்பெரிய டிவிஎஸ் ஸ்கூல், மில்லனியம் ஸ்கூல்லேருந்து கடைசியாக இருக்கிற மாநகராட்சி பள்ளி வரைக்கும் ஒரு கோடு போடுங்க, ஒரு கிராஃப் வரைங்க. அந்த கிராஃப் வந்து வர்ணாசிரம கிராஃபாக இருக்கும். அங்கே நீங்கள் மேல்தட்டு டிவிஎஸ் ஸ்கூலில் நீங்கள் ஒரு தலித்து வீட்டு பிள்ளையும் பார்க்க முடியாது. இந்த மாநகராட்சி வீட்டு பள்ளியில் வந்து ஒரு மேல்ஜாதி வீட்டு பிள்ளையும் பார்க்க முடியாது. வர்ணாசிரம கூட நீளம். அப்போ வர்ணாசிரம கல்வி முறை தான் ஆங்கில வழி கல்வி என்பது. சமூக அநீதி கல்வி, சாதியத்தை, பார்ப்பனியத்தை, வர்ணாசிரம தர்மத்தை, இந்துத்துவத்தை வளர்க்கக்கூடிய ஒரு கல்வி முறை தான் ஆங்கில வழி கல்வி. அதெல்லாம் தரமற்ற கல்வின்னு சொல்கிறேன். இந்திய அரசின் மொழி அரசியல். பல்வேறு மொழி பேசும் தேசிய இனங்களை கொண்ட இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற அத்தனை மொழியும் அழிச்சிட்டு ஒரு இந்தியாவை உருவாக்க துடிக்கும் அந்த அரசியல். நம்ம மொழிகள்லாம் முடியுமான்னு நம்மளையே கேள்வி கேட்க வைத்த அரசியல். நம்ம மொழியெல்லாம் முடியாதுன்னு நம்மளையே நம்ப வைத்த அரசியல். இந்திய நேரடியாக கொண்டு வந்தால் இவன் எதிர்க்கிறான், அடித்து துரத்துறான். அப்போது என்ன பண்ணுறதுன்னா, முதல்ல இவன் மொழி அழிப்போம். இவன் மொழியை எப்படி அழிக்கிறதுனா அதுக்கு தான் ஆங்கிலம். ஆங்கிலத்தை வச்சு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அனைத்தையும் அழிச்சிட்டா நாளைக்கு ஒரே சட்டத்தின் மூலமா ஆங்கிலத்தை அருமையாக தூக்கி வெளியே போட்டுட்டு இந்தியாவை உருவாக்கலாம். கல்வி முதல் வேலை வாய்ப்பு வரை அனைத்தும் ஆங்கிலத்தில் இருப்பதற்கான முக்கிய காரணம் இந்த அரசியல். நீங்க மருத்துவக் கல்வியை பத்தி தீர்மானிக்கிறது யார்? மருத்துவக் கல்லூரி தொடங்குவதோ நடத்துவதோ அங்கே என்ன மாதிரி பாடத்திட்டத்தை வைப்பதோ எந்த மொழியில் படிப்பதோ என்பதையெல்லாம் அகில இந்திய மருத்துவ கவுன்சில் அதுதான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி அகில இந்திய பொறியியல் கவுன்சில் பொறியியல் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த மாதிரி அனைத்து அதிகாரமும் டெல்லியில் இருந்துன்னு சொன்னாக்கா தமிழ்நாட்டில் எந்த வளர்ச்சியுமே சுயமாக வளர்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இது உலகத்தில் வேற எந்த நாடுகளையும் இல்லாத ஒரு கொடுமை. அது உங்களுக்கு பொறியியலும் மருத்துவம் தமிழில் வந்துருச்சுன்னா உன் மொழியை அழிக்க முடியாது. அப்போ எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் வச்சுட்டு இருந்தாதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆங்கிலத்தை நோக்கி நகர்வோம், நம்ம மொழி அழிக்கப்படும். மத்திய அரசின் தேர்வுகள் எல்லாம் இந்தியில் இருக்கிறது அல்லது கேள்வித்தாள் அல்லது ஆங்கிலத்தில் இருக்கிறது, அது தமிழில் இருப்பதில்லை. கேள்வித்தாள் தமிழில் இல்லாதனால் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 80 விழுக்காடு மாணவர்கள் அந்த தேர்வை எழுதுகிற வாய்ப்பை இழந்து விடுகிறார்கள். தமிழில் படிக்கிறவனுக்கும் தெலுங்கு மலையாளத்தில் படிக்கிறவனுக்கும் எதுக்கு IIT என்பதே இந்திய அரசின் கொள்கை. இன்ஜினியரிங் சீட்டு கிடைச்ச பையனை இங்கிலீஷ் தேர்வுன்னு தற்கொலை பண்ண வச்சிருக்குன்னா இது எவ்வளவு அயோக்கியத்தனமான அரசியல். தனியார் வியாபார கொள்ளை அரசியல். 1978 தமிழ்நாட்டில் இருந்த மொத்த மெட்ரிக் பள்ளிகள் வெறும் 34 தாங்க. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பள்ளிகள், மெட்ரிக் பள்ளிகள் இப்படி உருவாகி இருக்குன்னா அதுக்கப்புறம் உருவானது தான். 80கள் காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மக்களோட பசங்களும் அரசு பள்ளியில் தான் படித்தாங்க. அப்போ அரசு பள்ளிகள் மிக தரமாக தான் இருந்தது.
ஆரம்பத்தில் இந்த தனியார் பள்ளிகள் நோக்கி மக்கள் போலங்க. இலவசமாக கொடுக்குற படிப்பை விட்டுட்டு தனியாருக்கு வரணும் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். அதுதான் அவர்களுக்கு ஆங்கிலம். பொருள் விற்கல, என்ன பண்றான், விளம்பரம் பண்றான். அம்மாவை மம்மியாக்கி, அப்பாவை டேடியாக்கி, ஆத்தால கெட்ட வார்த்தையாக்கி மக்கள் கிட்ட ஆங்கில மோகத்தை விதைக்கிறான், பணத்தை அறுவடை பண்றான். நம்ம என் பிள்ளை என்ன அருமையா இங்கிலீஷ் பேசுது, டேடி சொல்லுது, மம்மி சொல்லுது, ரைம்ஸ் சொல்லுதுன்னு பெருமை பேச ஆரம்பிச்சோம். இன்னொரு பக்கம் ரெயின் ரெயின் கோவேவும் பாபா பிளாக்ஷிப்பும் தெரியலனா டாக்டர் ஆக முடியாது. நம்ம பயந்துட்டோம். ஏன், மருத்துவ பொறியியல் எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால நம்பிட்டோம். தனியாரை நோக்கி ஓட ஆரம்பிச்சோம். என்னங்க பாபா பிளாக்ஷிப், ரெயின் ரெயின் கோவே, ஆட்டுக்குட்டிய வான்னு சொல்லணும், மழையை போன்னு சொல்லணும், தமிழ்ல சொன்னா ஆவாதா? தனியாருக்கு மக்கள் போகணும்னா அரசு பள்ளியின் தரம் குறையணும். திட்டமிட்டே குறைக்கப்பட்டது தான் அரசு பள்ளிகளின் தரம். இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்லாம் மாணவர்களை வந்து பிடிப்பதற்காக பேருந்துகள் வைத்து கொண்டார்கள். மதுரையில் ஒரு பள்ளி மிக பெருமையாக சொன்னார்கள், பரமக்குடியிலிருந்து எங்கள் பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்களை அழைத்து வருவதற்கே 8 பேருந்துகள் இயக்குகின்றோம் என்று சொன்னார்கள். அவ்வாறு என்றால் என்ன அர்த்தம், 12 அரசு பள்ளிகளை கலந்து வந்து இங்கு படிக்கின்றார்கள் என்றால் அந்த 12 அரசு பள்ளிகளும் தரமற்றவையாக ஆக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? அரசுடையதாக போய்விட்டது. ஆக மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் வாழ வேண்டும் என்றால் தங்கள் பள்ளிகள் அழிய வேண்டும் என்ற நிலையில் இதற்கு அரசும் அரசு அதிகாரிகளும் முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்ததினால அரசு பள்ளிகள் எல்லாம் சீரழிந்து விட்டன. காட் ஒப்பந்தம் 1990களில் இந்திய அரசு காட் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. என்னன்னு கையெழுத்து போடுறாங்க, இங்கே இருக்க கல்வி முழுக்க வியாபாரம், மருத்துவம் முழுக்க வியாபாரம், தண்ணியை கூட விற்கிறோம் அப்படின்ட்டு கையெழுத்து போட்டு வந்தான் எப்போ, 90களில். அதுக்கு பேர் தான் நம்ம இங்கே பெருமையாக பேசிக்கிட்டோம், உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், அப்போ தான் வளர்ச்சி ஏற்படும். தண்ணின்ற ஒரு விஷயத்தை எடுத்துப்போம். 1990ல் நம்ம யாருன்னா யோசிச்சிருப்போமா தண்ணியை விற்பாங்க அப்படின்ட்டு? அப்போ 90களில் கையெழுத்து போட்டவுடனே அரசு இங்கே வந்து தண்ணி எல்லாத்தையும் விற்க போகிறேன் நாளையிலேருந்து அப்படின்னு சொல்லியிருந்தா கட்டை எடுத்து உதைக்கு போயிருப்போம். அப்போ என்ன பண்ணுறாங்க, தண்ணியை எப்படி விற்கிறது, ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. அரசு கொடுக்குற தண்ணியோட தரத்தை ஒரு பக்கம் குறைக்கணும், இன்னொரு பக்கம் தண்ணியை வியாபாரத்துக்கு வைக்கணும், காசு கொடுத்து வாங்கிறது தான் தரமானது அப்படின்னு ஒரு கருத்தை உருவாக்கணும். இந்த மூணு விஷயத்தையும் ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. இன்னைக்கு பாலாத்து கரையில் உட்காந்துக்கிட்டு இருக்க கிராமத்தில் கேன் வாட்டர் வாங்கி நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா தண்ணியை இன்றைக்கி நம்மக்கிட்ட விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதே அரசியல் தான் கல்விக்கும், இதே அரசியல் தான் மருத்துவத்துக்கும். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொன்று இப்போ புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கான், பிபிபியா, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். அரசு பள்ளியை கட்டி கொடுமா, தனியார் அதை அதில் வியாபாரம் பண்ணுவானா, என்ன கதை இது? இந்த மூன்று அரசியலை வெற்றிகரமாக அவன் செயல்படுத்துறதுக்காக நம்மக்கிட்ட எவ்வளவு மாயைகளை உருவாக்கி வச்சுருக்காங்க யோசிச்சு பாருங்கள். அரசு நடத்துறதெல்லாம் தரம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா ஐஐடி யார் நடத்துகிறா, ஐஐஎம் யார் நடத்துகிறா? இந்தியாவோட மிக உயர்ந்த மருத்துவமனையான எய்ம்ஸ் மருத்துவமனை அரசோடது தானே, அண்ணா பல்கலைக்கழகம் அரசோடது தானே, அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்கிறதுக்காக எவ்வளோ போட்டி நடக்குது? அப்போ அரசு பள்ளிக்கூடங்கள் மட்டும் தரம் இல்லாமல் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? நம்ம அரசுக்கு எதுக்கு வரி கட்டுறோம்? சோப்பு, சீப்பு, ஷாம்பு என நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் அரசுக்கு வரி கட்டுறோமே, எதுக்கு கட்டுறோம்? நம்ம கட்டுற ஒவ்வொரு ரூபாய் வரியிலையும் 3 பைசா நம்ம பசங்க படிப்புக்காக கொடுத்துட்டு இருக்கோம், 3 பைசா நம்ம பசங்க மருத்துவத்துக்காக கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, எஜுகேஷன் டாக்ஸுன்னு தனியாக வேறு நம்ம கிட்ட வசூல் பண்ணுறான். எடுத்து பாருங்க, உங்கள் சொத்து வரி கட்டினதே எடுத்து பாருங்கள், இல்லை உங்கள் மொபைல் பில்லு எடுத்து பாருங்கள். நம்ம காசு கொடுத்து கல்வியை வாங்கணும், காசு கொடுத்து மருத்துவத்தை வாங்கணும்னா எதற்காக இவர்களுக்கு வரி கட்டணும்? எனவே கல்வி கொடுப்பது அரசின் கடமை, நம் உரிமை, அது இலவசம் அல்ல, நம் பணம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வர கல்வியாண்டில் நம்ம பசங்களை எந்த பள்ளியில் சேர்க்க போகிறோம்? அறிவியல் பூர்வமான முறையில் இலவசமாக கற்பிக்கும் அரசு பள்ளியிலா, ஒரு தரமற்ற கல்விக்காக காசை போடுங்கும் தனியார் பள்ளியிலா? உங்களுக்காக ஒரு சின்ன ஒப்பீடு, அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள். முதல் விஷயம் நோக்கம். அரசு பள்ளியின் நோக்கம் மக்களுக்கு கல்வி கொடுப்பது, தனியாரின் நோக்கம் வியாபாரம், வியாபாரம், கொள்ளை வியாபாரம். இரண்டாவது விஷயம் அறிவியல் பூர்வமான கற்பிக்கும் முறை. அரசு பள்ளிகள் அனைத்தும் தமிழ் வழியா இருக்கு, இது அறிவியல் பூர்வமான கற்பிக்கும் முறை. தனியார் பள்ளிகள் பெரும்பாலும் இங்கிலீஷ் மீடியமா இருக்கு, இது அறிவியலுக்கு புறம்பான ஒரு தரமற்ற கல்வி. மூணாவது விஷயம் தரமான ஆசிரியர்கள். என்னதான் ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தாலும் தரமான ஆசிரியர்கள் இருப்பது அரசு பள்ளியில் தான். டிஆர்பி, டெட் போன்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றவர்களே அரசு பள்ளியில், அந்த தேர்வில் தேர்ச்சி பெற முடியாதவர்களே தனியார் பள்ளியில்.
அடுத்து இடவசதி. வசதி வாய்ப்புகளை பொறுத்தவரை இரண்டு பள்ளிகளிலும் பிரச்சனை உள்ளது. ஆனால் இரண்டிற்கும் வித்தியாசம் உள்ளது. ஒரு பள்ளி எந்த அளவுக்கு இருக்கணும், ஒரு வகுப்பறை எந்த அளவுக்கு இருக்கணும் என்ற முறையான அளவுகோல்களுடன் கட்டப்படுபவை அரசு பள்ளிகள். எனவே அரசு பள்ளிகளில் இருக்கும் குறைகள் அனைத்தும் பராமரிப்பு குறைகள், திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. ஆனால் சில பெரிய தனியார் பள்ளிகளை தவிர்த்து பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் சின்ன வகுப்பறையில் நிறைய குழந்தைகளை போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க. அது காற்றோட்டமான வகுப்பறையாகவும் இருக்காது. நூலக வசதி, விளையாட்டு மைதானம், இவை எதுவுமே பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் இல்லை. உங்கள் ஊரில் இருக்க எந்த பள்ளியில் வசதி வாய்ப்பு அதிகமாக உள்ளது? 5000 மேற்பட்ட தனியார் பள்ளிகள் இன்னைக்கு அரசின் அனுமதி பெறாமல் இயங்குதுன்னா அது வசதி வாய்ப்புகள் இல்லைங்கிறதால தான். எந்த அரசு பள்ளியிலையும் 94 குழந்தைகள் தீயில் கருகி சாகல, நடந்தது தனியார் பள்ளியில் தான்றத நம்ம மறக்க கூடாது. கும்பகோணம் தீ விபத்தை மறக்க கூடாது. அவனோட கொள்ளை லாபத்திற்காக மாணவர்களை கறிக்கட்டையாக்கியதை நம்ம மறக்க கூடாது. 5வது பார்த்தீங்கன்னா விலை. உங்களுக்கு அரசு பள்ளியில எந்த விதமான கட்டணமும் கிடையாது, இலவச கல்வி. அது மட்டும் இல்லை, சீருடைகளாக இருக்கட்டும், நோட்டு புத்தகங்களாக இருக்கும், பாட புத்தகங்களாக இருக்கட்டும், பேனா பென்சிலேருந்து கணினி மடிக்கணினி வரை அனைத்தையும் அரசு வந்து இலவசமாக கொடுத்துட்ருக்கு. ஆனால் இவை அனைத்துக்கும் டபுள் மடங்கு ரேட்டை போட்டு தனியார் விற்றுக்கிட்டு இருக்கான். அப்போ யோசிச்சு பாருங்கள் எது தரமானது அப்படின்ட்டு. இப்படி அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்குமான ஒப்பீடு நம்ம செய்ய போனோம்னா இந்த பட்டியல் மிக நீண்டு போயிட்டே இருக்கும். ஒட்டுமொத்தத்தில் ஒரு தரமான கல்வி கிடைக்கும் இடம் அரசு பள்ளிகள். தரம் குறைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அதை உயர்த்துவதற்கான போராட்டம் நடத்துவது நமது கடமை, உரிமை. அரசு பள்ளியில் சேர்ப்பதால் மட்டும் பிரச்சனை தீந்துருமானா? தீராது. இன்னும் ஓரிரு ஆண்டுகள் போனா அரசு பள்ளி முழுக்க இங்கிலீஷ் மீடியமா மாறிடும். அதுக்கப்புறம் நம்மளே விரும்பினாலும் தமிழ் வழியில படிக்க வைக்க முடியாது. எல்லாமே ஆங்கிலமா இல்ல எல்லாமே தமிழா, இதுதான் நம்ம முன்னாடி இருக்க கேள்வி. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்து கல்வியும் தமிழிலோடு. கல்வி மொழி என்பது, பயிற்று மொழி என்பது ஒருவனுடைய உரிமை. ஒவ்வொரு குடிமகனுக்கும் தன் தாய்மொழியில் அனைத்து கல்வியும் கற்கிற உரிமை வேண்டும். நீ செய்யற சலுகை அல்ல அது. துறைதோறும் துறைதோறும் எல்லா அறிவுகளையும் பெறணும். தமிழ் மக்கள் வந்து ஒரு எடிசன் மாதிரி, ஒரு நியூட்டன் மாதிரி, ஐன்ஸ்டைன் மாதிரி, மிகப்பெரிய அறிவாளிகள் மைக்கேல் ஃபாரடே மாதிரி, இங்கே டார்வின் மாதிரி தமிழ்நாட்டில் வரணும். ஒரு மகாலட்சுமியும் தனலட்சுமியும் முனுசாமியும் குப்புசாமியும் வந்து டார்வினிசம் அப்படின்னு பேசுகிற மாதிரி, லக்ஷ்மி இசம்னு பேசக்கூடிய ஒரு கவிதா இசம்னு பேசக்கூடிய ஒரு இசங்களும் தேற்றங்களும் அறிவியல் கோட்பாடுகளும் தமிழ்நாட்டிலையும் உருவாகணும்னு ஒரு தமிழன் ஆசைப்படுறேன். அது தமிழ் மொழியால் மட்டும்தான் முடியும். அப்போ தமிழர்கள் முடிவு செய்யட்டும். நீங்கள் விரும்புவது மிகப்பெரிய விஞ்ஞானிகள் ஆகணும் விரும்புகிறீங்களா? 22 போய் குமஸ்தா வேலை பார்த்துட்டு கூலி வேலை பண்ணிக்கிட்டு ஒரு 5000 10000 சம்பாதிக்கணும் விரும்புகிறீங்களாங்கிறத தமிழ் மக்கள் முடிவு செய்யணும் நான் கேட்குறேன். இந்திய அரசோட மொழிக் கொள்கை மாறாமல் தாய்மொழி கல்வி சாத்தியமே இல்லை. இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளும் ஆட்சி மொழி ஆகாமல் நம்ம தமிழ் மொழி கல்வியும் சாத்தியமில்லை. தனியார் மையங்களை ஒழிக்கின்ற வரையில் ஆங்கில வழி கல்வியும் ஒழிப்பது என்பது கடினமான காரியம். கல்வி முழுக்க தனியார் கைக்கு போனால் நடுத்தர ஏழை மக்களோட படிப்பு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கல்வியை முழுக்க தனியாருக்கு தூக்கி தாரைவாக்க துடித்து கொண்டிருக்கும் இந்த அரசுகளா நமக்கான சரியான கல்வியை வழங்க போகுது அப்படின்னு யோசிச்சு பார்த்துங்க. அப்ப என்ன தீர்வுனா போராட்டம் மட்டுமே தீர்வு. மக்கள் ரோட்டுக்கு வராம இங்க எதுவுமே மாறாது. பெறப்பட்ட உரிமைகள் அனைத்தும் மிகப்பெரிய போராட்டங்கள் மூலம் பெறப்பட்டவை தான். களத்தில் இறங்கி போராடுவோம், சரியான கல்விக்காக அரசின் சட்டையை பிடிப்போம். என்ன செய்ய போகிறோம்? இருங்க, தனியார் பள்ளி கொல்ல அதற்கான திட்டம், ஆங்கில அரசியல், இதெல்லாம் பக்காவாக புரியுது. ஆனால் தேசிய இனங்கள்ன்றீங்க, சிறை கூடன்றீங்க, இந்திய பேரரசுன்றீங்க, இந்தி மொழின்றீங்க, இதெல்லாம் ஒன்றுமே புரியல. இதெல்லாம் என்ன கதை? என்ன கதையா தெரியாதுங்களா? அடைய என்னங்க நீங்க, தாளமுத்து நடராசன் தெரியாது? அது பில்டிங்கு. இந்திய எதிர்ப்பு போராட்டங்க, சுதந்திர போராட்டமா? தமிழ்நாட்டிலங்க 500 மேற்பட்ட மாணவர்கள் இளைஞர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்களே. சாரி, ஐ டோன்ட். தமிழ்நாட்டில் இல்லைங்க, ஜாலியன் வாலாபாத் பஞ்சாப்ல. அட, தமிழ்நாட்டிலங்க 1965. தமிழ்நாட்டிலயா? சிங்கள கடற்படையா? இல்ல, தமிழக போலீசாலையும் இந்திய ராணுவத்தாலையும். நம்ம வரலாறுங்க. வரலாறா? அது தெரியுமே, வெள்ளக்கார அடிமை பார்த்தனா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. ஆனா இந்த மேட்டர் படிச்சது இல்லையே, இது என்ன மேட்டர்பா? அது வேற படம்.